பாண்டி எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க? மேல வேலைக்கு சாப்பிடுறியா? அதெல்லாம் சாப்பிடுறமா. அம்மா, ஃபோன் பண்ண சொன்னீங்களே, என்னமா விஷயம்? ஒண்ணும் இல்லடா, நம்ம கவிதாக்கு ஒரு வரம் வந்திருக்கு. நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா பேசி முடிக்க வேண்டியதானம்மா. அது வந்து நகை நட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறாங்க போல இருக்குப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கியா? அப்ப பேசி முடிங்கம்மா. சரியா, பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா அம்மா, வாமா தமிழே, மாப்பிள்ள வரல? அவர் வரலமா? நாளைக்கு ஒரு வாடா சின்ன பாண்டி, வா 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 வா, வந்து உட்காரு. ஹாய் குட்டி. உட்கார்மா. வா கா, எப்படி இருக்க? என்ன பொம்மம்மா இது? அட்லஸ் இல்லம்மா. எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க? இத பாக்கும்போது ஊர்ல இருக்க நம்ம அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுமா. இந்த பூமிய இந்த அட்லஸ் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி தானே நம்ம குடும்பத்தை நம்ம அண்ணன் சந்திட்டு இருக்க. அது இந்நேரம் எங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோ தெரியல. சுத்தும் காத்தே ஊரச்சுத்தும் காத்தே, நீ உசிலம்பட்டி பக்கம் போனா ஒன்னும் சொல்லாத. ஊரச்சுத்தும் காத்தே ஊரச்சுத்தும் காத்தே, நீ உசிலம்பட்டி பக்கம் போனா ஒன்னும் சொல்லாத. என் கவலைகளை சொல்லாத, என் கண்ணீரை சொல்லாத, பிள்ளை நெஞ்சு பாடுபட்டா பெத்த மனம் தாங்காதே, பெத்த மனம் தாங்காதே. கனவை இங்கே சுமக்கின்றோம், கடனை அஞ்சி உழைக்கின்றோம், அரை வயிறுதான் குடிக்கின்றோ, வெள்ளிக்கிழமை சிரிக்கின்றோ, கண்ணாடி வளவி நொறுங்க கட்டி பிடிக்கிற மனைவி, காசு தேடி திரும்புறப்போ காது நரச்ச கிழவி, தப்பான்னு கூப்பிடுற அழகு பெத்த புள்ள, மாமான்னு கூப்பிடுதாமே, கொடுமை என்ன சொல்ல, கொடுமை என்ன சொல்ல. நெஞ்சுக்குள்ள பாரம் இருந்தா இறக்கி வைப்பது யாரு? நெருக்கத்தில் இல்லையடா நாம பிறந்த நாடு, நாடு விட்டு நாடு வந்தோம், நம்மளை யாரு பாப்பா? தலைவனின்னு படுத்திருந்தா தைல யாரு தேய்ப்பா? புச்சுக்குட்டி என்ன லாபம், உழைக்கும் வரை உழைப்போம். உரச உரச சந்தனமாய் ஊரு காச்சு மணப்போம், ஊரு காச்சு மணப்போம். ஊரச்சுத்தும் காத்தே ஊரச்சுத்தும் காத்தே, நீ உசிலம்பட்டி பக்கம் போனா ஒன்னும் சொல்லாத. என் கவலைகளை சொல்லாத, என் கண்ணீரை சொல்லாத, பிள்ளை நெஞ்சு பாடுபட்டா பெத்த மனம் தாங்காதே, பெத்த மனம் தாங்காதே, பெத்த மனம் தாங்காதே, பெத்த மனம் தாங்காதே, பெத்த மனம்.
என்னடா நீங்க ஊரை விட்டு ஊர் பொழைக்க வந்திருக்கோம், நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, புள்ளிங்க நல்லா பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு? அந்த ஆசையில மண்ண வாரி போடணுமா? நம்ம அவனை கையோடிக்கணுமாண்டே, நம்மள பொட்டங்க டேய், ஒருத்தனை ஏத்து நின்று அடிக்கிறவன் தான் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கியா? தான் குடும்பத்தை எவன் ஒருத்தன் தோல்ல சுமக்குறானோ அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. நம்மளாம் நம்ம குடும்பத்தை சுமந்துட்டு இருக்கண்டா. டேய், அதுக்குன்னு என்ன கோழை நினைச்சிடாதரா? நானும் ஒரு காலத்துல உசலம் பட்டில பட்டைய கலப்பிட்டு இருந்தேன்டா. நம்மள பாத்துறதுக்கு மேல
நிக்கிறார் சுந்தரபாண்டி வாத்தியார், இவர் தான் எங்க அப்பா. இவருக்கு பள்ளிக்கூடத்தையும் வீட்டையும் பிரிச்சு பார்க்கவே தெரியாது. இதோ வரான் பார், எங்க அண்ணன் ராஜபாண்டி. என்னை பத்தின விஷயங்களை எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறதே இவனுடைய வேலை. இதோ வருது பாருங்க, காளி சூலி மாகாளி இது மூணும் என் தங்கச்சிங்க. பாக்குற பார்வையை பாரு, எவ்வளவு அன்பா பாக்குது பாருங்க. இதோ வராங்க பாருங்க, கையெடுத்து கும்புற முத்தால மனசில மாதிரி. இவங்க தான் எங்க அம்மா சிவகாமி. வாத்தியார் முறைக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா வெட்டிடுவேன்ற மாதிரியே இருக்கு. போய் பார்த்தேன், அங்கே நில்லு, வீட்டுக்குள்ள கால வச்ச வெட்டிடுவேன். இதை தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன்ல, நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன். என்ன என்ன எதிர்பார்த்த? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கழுதிக்கெல்லாம் அந்த வீட்டுல இடம் கிடையாது. இல்ல வாத்தியார், என்ன என்ன நீங்க என்ன உனக்கு வக்காலத்தா? வெள்ளையும் சொல்லியுமா மேல துண்ட வேற போட்டுக்கிட்டு உங்களெல்லாம் ஓட்டு போட்டு எதுக்கு கவுன்சிலர் ஆக்கணும்? இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்களோட சுத்துறதுக்கா? என்ன மாமா, ரயில்வே கிட்ட தாண்ட கூடாதுன்னு சொல்லிருக்கேன், இப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா? ராஜபாண்டி அந்த பெரம்பர்றா, இதோப்பா எட்ரா இந்த வாரு மாப்பிள. உன் அப்பே வாத்தியார் வேலைய ஆரம்பிச்சுட்டாரு, இனி உன் பாடு உன் அப்பே பாடு. மாப்பிள நம்ம உலகத்தை வெளியவே வச்சுக்கலாம், நாங்க கிளம்புறோம். கவுன்சிலரே இவ்வளவு கராட்டை வச்சு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம், இந்த பெரம்புக்கு வேலை வச்சிடாதீங்க. வரண்டாம் குண்டாடே, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்ற பயம் கூட இல்லாம பெரம்படுகிறியா நீ? ஊதிட்டா. ஐயோயோ, டேய் 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 பாண்டி நில்றா, நீ வருவேன் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு போடா. உன் புருஷனுக்கு இருக்கிற மான ரோஷம் தான் எனக்கும் இருக்கு. கோழி குழம்பெல்லாம் காமிச்சி சிவகாமி என்ன குழப்பாத. இனிமே இந்த வாசப்படி மிதிச்ச கேளு, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், வரேன். டேய் டேய் ரொம்ப தான் ரோஷம், போடா. தாருப்பாத பாண்டியா? ஆமண. சரிப்பா சரி. யாக்கா பொருளி பேசிட்டு இருக்கீங்களா? கொழுப்புடா உனக்கு. ஆமாமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கொழுப்பு இருக்கதான் செய்யும். என்ன பேச்சு பேசி கருவறையில் சில நாள் இருந்தேன். சிறையறை இல்லம்மா. அம்மா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வாத்தியார் வர்றதுக்குள்ள சிவகாமி வச்ச கோழி குழம்ப நம்ம மட்டும் சாப்பிட்டு தீர்த்திடலாம். குண்டனுக்கு இருக்கக்கூடாது, முப்பெரும் தேவி தங்கச்சிருக்காள், எவ்வளவுக்கு இருக்கக்கூடாது. கோழி குழம்பு வச்சிருக்க வந்து சாப்பிடுறான்னு கூப்பிட்டா ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப பின்வாசல் வழியா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கடா போச்சு ரோஷம் எல்லாம்? ரோஷம் இருக்கு சிவகாமி, அதை விட உன் மேல வச்ச பாசம் அதை ஓவர்டேக் பண்ணுது. ஆமா ஆமா, உன் பாசத்தை கொண்ட குப்பையில போடு. ஷூர். கறிய சாப்பிடுறா. தேங்க்ஸ். ஒரு வேலை வெட்டிக்கு போயிருந்தா உங்க அப்பாட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பியா? வேலைக்கு போலியா? எவ்வளவு பொறுப்பா ஒரு போலீஸ் வேலைக்கு போனா, அது என்னாச்சு தெரியல? பாய்ஸ் நீங்க எல்லாம் பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க, இப்போ நான் உங்களுக்கு வைக்க போற டெஸ்ட் மூளைக்கு. இந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் வேலை உண்டு. நான் ஒரு தீவிரவாதி, ஒரு கடலை குண்டு வச்சதை நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்க. என்ன நீங்க எப்படி பிடிப்பீங்க, அட்டாக் பண்ணுவீங்க? ஹே யோ கம் ஃபார்வர்ட். எஸ் பாஸ். பாஸா, இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு? களமாட்டுக்கிறேன் பாஸ். ஏன் நீ போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்படுற? நான் களமாண்டுக்கு இருக்கும்போது எந்த போலீஸ்காரனாலும் என்னை விரட்டி பிடிக்க முடியல. நான் போலீஸ்காரனாயிட்டா பல களவாணி பேர்ல விரட்டி பிடிக்கலாம்ல, அதுக்காகத்தான். ஐ லைக் திஸ் பாயிண்ட். இப்போ நான் ஓடுறேன், எப்படி பிடிக்கிறேன்னு பாக்கேன். யோ இங்க என்ன ஓட்ட பஞ்சம் போட்டியா நடக்குது? மவனே நீ அப்படியே போயிடு. உன்ன இல்ல, உன்ன மாதிரி வேற எவனை பார்த்தாலும் சுட்டு தள்ளிடுவேன். நல்லா ஒன்னா பிடிக்காத, விடுங்க பாஸ். நான் கலவாணத்துல கண்ணி பண்ணிக்கிறேன், உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை பிடிக்க சொல்லு பாத்துப்புறேன். கொத்த வரங்க மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பாக்குறான்? நெக்ஸ்ட். என்ன பண்ண போறானோ? நான் ஓடுறேன், இப்ப நீ என்ன பண்ண போற பண்ணு. இந்த வேலையும் கிடைக்காம வீட்டுக்கு போனா சுந்தரபாண்டி வாதியார் நம்மளை சும்மா விட மாட்டார். ரே பாண்டி தீவிரவாதி விடாத.
தீவிரவாதி கும்பலுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மார்வடத்துல வந்திருக்கீங்க. பாண்டியா பாஞ்சு பிடிக்கிறீங்க, பந்தாடிடுவோம்ல. அப்பா வேலை கிடைச்சிடும். நீ இந்த வேலை இல்ல, எந்த கவர்மெண்ட் வேலையும் பாக்காத அளவுக்கு நான் பண்றேன்டா. ஐயோ நான் பண்ணது தப்பா? ஐயோ பப்பா, சர்டிபிகேட்ல எப்ப சீல் குத்துனாங்களோ அப்பத்துல இருந்து உன் புருஷன் திட்டி திட்டி என் காது ஜவ்வே கிழிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, ஜெயிலுக்கு அவரா போ சொன்னாரு. சிவகாமி, நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னா ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். அதை மீறி போயிட்டு ஏய் வாத்தியார் மவனே, ஆட்டக்காரிக்கு தான் காசு ஊத்த வந்தேன், மொக்கா தெரிஞ்சுக்க ஊத்த வந்தேன். அசேலடா, தெரியாம பேசிப்பான். தெரியாம பேசடா, தெரிஞ்சுதான்டா பேசுறேன். மொக்கா தான் கட்சி மட்டும் இல்லடா, ஓத்தாளுக்கு சேத் வாடா. எங்க அம்மாவே எடுத்தப்பா பேசுறேன். அவங்க கை கலப்பு பண்றது உன் மேல கைய வைக்கதான். உன் மேல கை வைக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுல போய் கால வைக்கலாம். வா கா, வா கா, ஓடிடுவோம். எங்க அம்மா பத்தி பேசுற நாக்கு இருக்க கூடாது. பாத்தியா மாப்பிள்ள, அண்டா கலா வாண்டவன், குண்டா கலா வாண்டவன், பச்சை பிள்ளைகிட்ட முட்டாய கலா வாண்டவன், இவங்களையா பேப்பர்ல போட்டிருக்காங்க. நீ விரட்டி விரட்டி நாக்க அறுத்திருக்க, உன்னைய பேப்பர்ல போடல பாத்தியா. நம்மனா வளர்ந்துருவோம்னு போறாம மாப்பிள்ள. இந்த விஷயத்தெல்லாம் போடாதவன விரட்டி விரட்டி கைய வெட்டி விடணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள வெட்டுங்கடா வெட்டுங்கடா, வெட்டினா தானே எங்களுக்கு வேலை கிடைக்கும். காலையில டீ கடையில உட்காந்து தினத்தந்தியை பரட்ட வேண்டியது, ராத்திரில எவனா சிக்கனா அவனை தூக்கி போட்டு பரட்ட வேண்டியது. ஏப்பா வழக்கமா நம்ம ஊருக்காரங்க சங்கத்தனடா இருப்பீங்க. யார் ராவின் புதுமையா நாக்கறுத்தவன்? உள்ளேனையா? உள்ளேனையாவா? யாரு மேண்டா நீ? சுந்தரபாண்டி வாத்தியார் பிள்ளை. அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சாடா, அவருக்கு இப்படி ஒரு பிள்ளையா? மந்தமா அரெஸ்ட் பண்ணலாமா இல்லாம இவர் என்ன பாண்டி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அட்வைஸ் போலீஸ். இதெல்லாம் ஒரு கவுன்சிலர் காவாலி பேரோட சுத்திரம் இல்லாம டயலாகா பேசுற? கன்னத்தில இருந்து புரிய வைத்த காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப நன்றி. ஏப்பா நாகருப்பு, வந்து வண்டில ஏறு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். டேய் நான் பாண்டி, போயிட்டு வரடா. பை பை. நல்ல விஷயத்துல ஜெயிலுக்கு போனே, அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு விட முடியாது? சோரேறி குச்சி போய் சாப்பிட்டே உங்க அப்பா ஒன்னும் சொல்லையா? வீட்டு வாசல் பக்கம் வந்த காலை வெட்டிடுவேன் சொல்லிருக்கல, வந்து உட்காந்து வக்கடைய சாப்பிட்டு இருக்க. வீட்டு வாசப்படி பக்கம் யார் வந்தா? கொள்கை மாறாம கொல்லபுர பக்கம் எல்லாம் வந்தா கைய கழுவி விடுங்க, குழந்தைக்கு அப்படியே வாயை துடைச்சு விடுங்க. நீ செல்லம் கொடுத்துதான் அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்க. நான் ஜெயில இருக்கும் போது ஆமா என்ன வந்து பாக்கல? ஆமா, இவர் டாக்டர் படிக்கிறதுக்காக 1000 மைல் தள்ளி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல உட்காந்து படிக்கிறாரு, போய் பாக்கலன்னு வருத்தம். இவனையே நீ புள்ளன்னு வளர்க்கற, கோயிலுக்கு ஆட்ட நின்று வர மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுரு. எங்கேயாவது உருப்பினாத கோயில உருண்டை கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு திரிகிட்டோம். 7 கழுது வயசாவது, பொறுப்ப காணும். சிவகாமி நீ சரியா சாப்பிடுறதில்ல, ஜாக்கெட் பாரு எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு. எல்லாம் உன்னை பத்தி கவலைதான். வாடா. என்ன பத்தி? நானே கவலை பண்ணல, நீ ஏன் கவலைப்படுற? சரி வா. என்ன பாண்டிமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பொண்ணு கட்டி கொடுத்தீங்களே, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆமா, பாண்டி என்ன பண்ணிக்கிறது? பாண்டியா ஃப்ளவர் மில்ல லோன் போட்டிருக்கான், வந்ததும் ஆரம்பிச்சிருவான். சரி நான் வரேன். ஏமா போய் சொன்னேன், பின்ன அவங்க கிட்ட போய் என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க முடியுமா? சரி வா. என்ன பாண்டி ஃபுல் கட்டா? ஏகோ நீ கூட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? போ போ. அண்ணே, அண்ணே, என்னது இது? உன்னதானே? என்னியம்மா அண்ணன் கூப்பிட்ட? ஆமாண்ணே. ஐயோ, இது கனவா இல்ல நினைவா? நினைவுதான். எங்க அம்மா சிவகாமிக்கு அப்புறம்
நீ தாண்டா என்ன புரிஞ்சிக்கிட்ட என்னடா அவனை சொல்லோ அண்ணே ஒரே ஒரு குடம் தண்ணி அடிச்சதானே ஒரு குடம் வெய் வெய் சொல்றேன் கச்சி நான் இது கூட பண்ணலடா அண்ணே நாங்களும் உங்க அருமை தெரிஞ்சிட்டோம்னே பாசமலர்களே தண்ணி எடுத்து உள்ள என்னது நான் எடுத்து வைக்கணுமா நீ எதுக்கு இருக்க டேய் உள்ள எடுத்து வைடா வாங்க போலாம் எப்படி ஒரு தங்கச்சிங்க கொடுமகார தங்கச்சிங்களா இருப்பாளுங்க போல அப்பம் புத்தி தான வரோம் பொண்ணுங்களுக்கு தங்கச்சிங்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு கொடுத்தேன் அண்ணனுக்கு உனக்கு அடிச்சு கொடுத்துறேன் கூட வேண்டாம் எங்களுக்கு அடிச்சுக்கு தெரியும் நீ போ நீ ஆதே என்ன புரிஞ்சிக்கிட்டியா டேய் या मेल उन पास अधिकमेंटा मलर मलर अड़े उ வேலை இன்டர்வியூக்கு போறவன் வேர்க்க விறுவிறுக்க பாவம் பயப்படுத்திட்டு இருக்கான் நீ வேடிக்கை பாத்துட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கியா ஏன் நீ வாங்கி எடுத்தா நான் கை கப்பல கச்சிரமா விடுப்பா விடுப்பா உன்ன அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறானே ஏவ்ளோ கல்லஞ்சிக்காரன் விடுப்பா விடுப்பா டேய் அவன மாதிரி உலக கத்துக்க பாறானா தத்துவ பாட்டு டேய் எப்படிடா இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ஒரே மீட்டர்ல பேசுற இவ்ளோ தண்ணி அடிச்சு வச்சது நான் தான் சொன்ன குறஞ்சிரப் போய்டுவே விர விர பட அப்பா டேய் டேய் என்னடா இது சத்தம் ஏன்டா எப்ப பார் பாண்டி டர்ன் எடுக்கற யார் நானு போடா போ ஆள மண்டி வணக்கம் பாஸ் டேய் அடுத்துங்க வீட்ல என்னடா பண்ற கலவாங்க வந்த பாஸ் ஒண்ணுமே இல்ல காளியா இருக்கிற வீட்ல கலவன்னா என்னடா கிடைக்கும் உனக்கு காலி பண்ணிட்டீங்களா அப்ப நாங்க எப்படி பொறுப்பு எடுத்துறது டேய் அதுக்கு ஏன்டா என்கிட்ட கத்துற போலீஸ் வரதா பாஸ் ஆமாடா ஓடி வந்துட்டு இருக்காங்கடா உனக்கு எப்படி தெரியும் பல வருஷமா பழகி போன வாட பாஸ் இதெல்லாம் பொறுமையா கேட்டி கொண்டு போறாங்க திரும்ப தரணி எழுந்து போண்டா இவங்களும் பிடிக்க மாட்டாங்க அவனும் சிக்க மாட்டான் நல்லா இருக்குடா போலீஸ் திட்டம் விளையாட்டு ஏ மாப்பிள்ள பாண்டி என்னடா தலையாட்டி எங்க எங்க என்ன தேறறது எதுக்கு ஊரு பெருசு என்ன நம்மள பார்க்கணும்னு கால்ல வெண்ணீரை ஊத்திட்டு அலையறாங்கப்பா பாத்தியா வந்துட்டாங்கப்பா நான் பெருசுங்களா கூப்பிட்டு அம்ச்சிங்களாமே ஆமாப்பா கோயில் கும்பாஷ்டம் நடத்தலாம் இருக்கோம் நடத்துங்க அதுக்கு புள்ளையார் தேவைப்படுது அது காசு கொடுத்து வாங்க கூடாது கலவாணி புள்ளையார் தான் வைக்கணும் அதுக்கு தான் உங்களை வர சொன்னது நாங்க புள்ளையார் கலவண்ட வரணும் என்னடா ஊர்ல எத்தனை பேர் இருக்கேன் எங்க நாலு பேத்த மட்டும் பார்த்து எப்படா கலவாணி பேன்னு சொல்லலாம் நீ ஓன்னு சொல்ல இவங்க பூராதையும் புடமாக்கி காட்டு கொஞ்சம் நிறுத்துங்கப்பா அப்ப பாண்டி நீ தானப்பா அந்த ஊர் நன்மைக்காக பாடுபடுறவங்க என்ன சொன்ன என்ன தர சொல்லு ஆண்டி நீங்க தான பாந்து நன்மைக்காவே பாடுபடுறவங்க என்ன இல்ல انا கலவண்டி வரணும் பிள்ளையார் தானே கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணீங்க பிள்ளையார் ரெடி வாங்கடா ரெடி பண்ணுங்க அம்மா வாடா வாடா டேய் இங்க என்ன பண்ற குலத்துரில் பாஸ் உண்டியல உடைக்கலாம் வந்த போட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு உடைய மாட்டேங்குது நீங்க எங்க பாஸ் சாமி கூட வந்தீங்களா சாமி கும்பிடு வந்த தூக்க வந்தோம் ஓகே நம்ம அப்ள கலவணி பேட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு மார்கழி மாசத்துல இன்ன யாரோ குடிச்சிட்டு வந்துருவாங்க வாங்க வந்த வேலைய பாப்போம் பாருங்க பாருங்க என்ன மாப்ள செலவளவங்க இடத்துல நீ செல மாதிரி நிக்கிற உனக்கு என்ன ஆச்சு ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது பண்ணணும் கலவாங்க வந்த இடத்துல என்னது நல்லது பண்ண போற பண்றேன் பார் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் அவன புடிங்க ஏடா புடிங்க அவன இந்த கட்டுடா கட்டுடா புடுடா கோவில் திருட வந்திருக்க இங்கே பார் வாயில ஆப்பு ஓம் சிவா ஓம் பஹ ஃபலம் மீ மகா கணபதி இந்த அரச மரத்தை விட்டு எங்க ஊர் கோவிலுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்றோம் கொஞ்சம் ஆதரவு தரீங்களா ப்ளீஸ் கோஆப்பரேட் ஏவா பிள்ளையார் கலவண்டி ஓடிடா ஓடி வாங்கடா சிக்கடோ மஞ்ச தண்ணி ஊத்தி விட்டுறாங்க வா 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 சீக்கிரம் சீக்கிரம் வா டேய் அந்த கையில குடுடா ஆளுக்கு ஒரு தசையா போங்க உசுரோட இருந்தா பாத்துக்கலாம் ஓகே மாப்ள தண்ணி போடா பண்ணி போடா டேய் ஆளுக்கு ஒரு பக்கமா போடா கையில சிக்கற கண்ணை திருப்பி வெட்டுடா நீ வாடா ஐயோ இந்த பக்கம் ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குதே அப்பா யார் பாரு
பாண்டியா? ஆமாண்ணா. சி 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 சரிப்பா. இது யாரு? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒத்த கையில தூக்கி போட்டுருவேன். இத பாக்கும்போதுதான் ஈரக்குழல்லாம் நடுங்குது. ப்ளீஸ் நான் போன கொஞ்சம் வழி விடுறியா? பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கியா? மண்டையில போட்டுருவானோ? எதுக்கு வம்பு? நம்ம இப்படி ஓடிடுவோம். அப்பா என்ன நாய் ஓடி போச்சு? அதுக்கு நான் தான் வழி கொடுக்கலையா? ஒரு நாயை கூட புரிஞ்சுக்க முடியல. நான் அவமானப்பட்டதை யாருமே பார்க்கல. ஐயோ பார்த்துட்டியா? அப்பா நல்லா இரு, நல்லா இரு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்ன அழகு, என்ன கண்ணுடா சாமி! இன்னைக்கு புள்ளியார் மட்டும் இல்லனா. யாரா நீ? என் பேர் பாண்டி. எப்படா வந்த? நீ துணியை கழட்டும் போது பாண்டி. என்னமா ஏமா கத்துற? திருட வந்திருக்கா? இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எந்த திருடமா வருவேன்? சும்மா மனப்பிரமையா இருக்கும். ஆமா, பிரம்மை தான் குளிச்சத பாத்துட்டு போச்சு. இப்பதான் போனா போய் புடிங்க. குளிச்சத பாத்துட்டு போறானா? அவன் யார்? அந்த மாப்பிளவன். பிடிக்காம கோத்து விட்டானுடா. ஒரு பிள்ளையார களவானது காடு மேடெல்லாம் ஓட வேண்டியதா இருக்குடா. தப்பிச்சண்டா மாப்பிள்ள? எங்க மாப்பிள்ள தப்பிச்ச? அடிக்கு மேல கீழே ஊட்டி வளர்த்த உடம்பு சிங்கம்புலி சாப்பிடுறதுக்கா? மாப்பிள்ள தூக்கம் வந்த இடத்துல இப்படி குரங்கு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கமே, ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு மாப்பிள்ள, அப்பத்தே எனக்கு தூக்கம் வராது. கதை நடந்த கதைய சொல்லவா இல்ல நடக்காத கதைய சொல்லவா? நடந்த கதையே சொல்லு மாப்பிள்ள. நானு பிள்ளையார தூக்கிட்டு ஒரு இடத்துல தொபகட்டின்னு குதிச்சனா, அங்க ஒரு பொண்ணு குளிக்கிறத முழுசா பார்த்தேன். ஐயோ மாப்பிள்ள, நீ கதையும் சொல்ல வேணாம், ஒண்ணும் சொல்ல வேணாம். எப்படியாச்சும் நம்ம இந்த பள்ளத்தை கடந்துருவோம்டா. சரிடா. எதுக்குப்பா இப்படி இப்படியே தொங்கிக்கிறீங்க? ஏதாவது வேண்டுதல? ஏன் மாப்பிள்ள கையெல்லாம் உதறுது? எத்தனை அடி இருக்குன்னு சொன்ன? லட்சத்துக்கு மேல. நீ என்ன சொன்ன? சிங்கம் புலி. ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. பொய்யா சொல்றீங்க?
உயிரை துச்சமென மதிச்சு பிள்ளையாரை தேடி வந்த மாபெரும் வீரர்கள். பிச்சமகன் ஒச்சு கூலு மகன் மாத்திர நொண்டி மகன் தலையாட்டி இவர்களை வழியெடுத்து சென்ற சுந்தரபாண்டி வாத்தியார் மகன் பாண்டிக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு மானத்தை காப்பாத்தி தேங்க்ஸ் பெஸ்ட். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிள்ளையாரை திரும்பி வந்தவரின் பெயர்கள் கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாகிவிட்டார்கள். காவியமாக்கிய கலவு கமிட்டிக்கு நன்றி நன்றி நன்றி. ஏய் நன்றி, ரொம்ப புகழாத, எனக்கு வெக்க வெக்கமா வருது. யார் பாத பாண்டியா? மாச சம்பளத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாத்தி பேருக்கு என்ன திமிரு? சுந்தரவாண்டி வாதி எங்க முன்னாடி இருக்காரு, நின்னு பேச மாட்டீங்களா? நிப்பாட்டி நீ மறுபடியும் ஏதாவது முரண்டு பண்ணுன என் குணத்தை காட்ட வேண்டியது வரும். நான் தெரியாம தான் கேக்குறேன், வருஷம் வருஷம் பொங்கல் வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறியாமா? டேய், அது வாடகை வீடுறா, இதுதான் நம்ம சொந்த இடம், குடும்பம் நல்லா இருக்கணும்னா இங்கதான் பொங்க வைக்கணும். பாண்டி, எனக்கு ஒரு ஆசைடா, நான் சாகிறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசையாவது போட்டு தங்கணும். பாய் மூடு சொல்றேன். உனக்கு என்ன, இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது, பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். ஏ ராசா, கேக்குறதுக்கு ஆசையா தாண்டா இருக்கு. ஆசைப்பட்ட கட்டி கொடுத்துறேன். பொங்க வச்சாச்சுங்க, சாமி கும்பல வாங்க. வா வா, பொங்க ஆறிடும். கருப்பூரத்தை ஏத்துங்க. பொங்கலா பொங்க சொல்லுடா. பால் பானை பொங்க, பட்டி பழுக பட்டி பழுக, வாச தண்ணி தெளிக்க தெளிக்க, நோக பிடிய தெருவோடு போக போக போக. சரி வாங்க சாப்பிடலாம். சாமி கும்பிடாச்சா? வா வாங்க சாப்பிடலாம், தள்ளுமா நீ வந்து சீக்கிரம் வாங்க. அம்மா, அந்த சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. இதை விட பெரிய இலை கிடைக்கலையா? சின்னதா இருக்கு அம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. ஏ தடியா, இந்த இலை உனக்கு சாப்பிடல போ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, நீ திண்டு திண்டு ஊற சுத்துறியா அப்பா சொன்னாரு. தின்னுட்டு தின்னுட்டு ஊரை சுத்துறேன்னு அப்பா சொன்னாரு இல்ல நீ சொல்றியா? நான் ஏன் சொல்ல போறேன், அப்பா தான் சொன்னாரு. தேனில ஒரு விசேஷம், உன்னை மொழி எழுதிட்டு வர சொன்னார். இந்த செலவுக்கு 100 ரூபா. 100 ரூபா எப்படிடா பார்த்தோம்? அவ்வளவுதான் அப்பா கொடுத்தாரு. அது எதுக்கு பாயிட்டு முடுற? ஒரு பேலன்ஸ். அம்மா பொங்கல்மா, மா சீக்கிரம் போடுமா, நில்டா. புரியலடா எனக்கு. இந்தடா புடி. டேய், 1 ரூபா பணத்தை குடுற மாப்பிள்ளிட்ட. என்னுடைய 200 ரூபா உனக்கு சில்லற, அவனுடைய 1 ரூபா உனக்கு பணமா? ரொம்ப பேச கத்துக்கிட்டடா நீ. அடிக்கிற அடிக்கிற மாப்பிள்ள, நான் வாடறேன் பாப்பா. டேய், ட்ரைனிங் டைம் ஆகுதுடா. சரி மாப்பிள்ள.
ஏய் இத புறா அடிக்குறதுக்கு நான் நேரம் இல்ல மாப்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் இத குறா அதல கலடா ஊது 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 ஏய் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின்ல வந்துறேன் அப்போ ஓ லக்கேஜ் நீங்க மண்டபத்துக்கு கொண்டு வந்துருங்க அங்க வந்து வைங்க ஓகே ஏமா ஓடுற மாப்ள ரயில் கிளம்பிருச்சு ஏய் நம்மள போற அந்த பொண்ணு ட்ரெயின் போய் போது போறா ஏத்துறா போற ரயில் பண்ணலாம் ஏறுடா ஏறுடா ஏறு கார் பாத்து ஏறு ஏறுடா அப்பா இந்த புள்ளியும் சேஃபா ட்ரெயின்ல ஏத்திட்டான் நாமளும் சேஃப் இறங்கி நம்மள ஏத்தி விட்டுட்டு நான் சொல்ல முட்டாள் ஏற வரலையா நான் என்ன டயர்னோ உன அப்படி குத்துறா ஆம்பள பேல கை நீட்டு இடுப்பு மச்சறந்தா மூக்கு மேல கோவம் வரடா பொண்ணுங்களுக்கு இந்த புள்ளைக்கு இடுப்பு மச்சற இருக்கு உனக்கு எப்படி மாப்ள தெரியும் புரியலையே ஒண்ணுமே புரியல மாப்ள இவ்வளவு தாண்டா குளிக்கும் போது முடிசா பார்த்த मूंज யாருப்பா செயின புடிச்சு எடுத்தது இந்த பொண்ணு தானே பஸ் நஞ்சி ட்ரெயின்ல ஏறிச்சு ஏப்பா பஸ்க்கு ட்ரெயினுக்கு வித்தியாசம் தெரியாதா 500 ரூபாய் பணத்தை எடுப்பா நீ முதல்ல 500 ரூபாய் என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற அப்ள அழகான தேவதை உன் மேல விழுந்து கிடக்கு இதுக்கு சுந்தர வாண்டியார் வாத்தியார் சொத்தவே விக்கல 500 ரூபாய் பணம் தானே குடுமா அப்ள கரெக்ட்டா இவள பாராட்டுனா மட்டும் தெரியுது டிடிஆர் வந்து நிக்கிறது தெரியல தெளிவான பொண்ணுடா இவ கரெக்ட் அப்ள மொய் பணத்தை 500 கூட 304 வா இந்த புரியுது சீக்கிரம் ட்ரெயின் எடுக்க சொல்லுங்க என் தேவதைக்கு வேர்க்கு என்ன தண்ணி அடிச்சு ஊதி காட்டியா ஊது ஊது ஐ லெவல் நாந்த பச்சே வாந்தி எடுக்க வந்திருக்கு எங்க வாந்தி எடுக்கணுமோ எடுத்துட்டு எங்க படுக்கணுமோ கரெக்ட்டா படுத்துட்டு நார்றது நாங்க வாழ்றது நீயா யா யா எஸ்கியூஸ் மீ நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு என்ன விட்டு நீங்க கொஞ்சம் இறங்குங்க டேய் என்னடா பண்ணீங்க என்ன நல்லா இருந்து பண்ண தூக்கிட்டு வந்துட்ட பொண்டாட்டி மாதிரி தோள்ள சாச்சி வச்சிருக்க பொண்டாட்டி இதுவும் நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்குல ஏன் தோள்ள சாச்சி வச்சிருக்க என்ன பொண்டாட்டி நான் ஃபீல் பண்ணே டேய் எனக்கு நீ நன்றி சொல்லணும் 25 கிலோமீட்டர் இந்த தேவதி இங்க தாங்கிட்டு வந்திருக்க தொட்டு கும்பிடு இங்க என்னடா நடக்குது ஏன்னு கத்துறீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த சரக்கு ஊர்த்தி அடிச்சிட்டு போயிட்டா மாப்ள இதே விட்டா என் மண்டை வீங்கி செத்து போவேன்டா பாண்டே தலையாட்டி மாத்திர ஏன்டா முட்டலாட்டி வாங்கடா உனக்கா கல்யாணம் எங்களுக்கு சொல்லணும் சொல்லணும் சாரிடா பொங்காளி எனக்கு எல்லாம் கல்யாணம் நடக்க போதான்னு சந்தோஷத்துல வீட்டுல போட்டு தூங்கிட்டேன் விடிஞ்சா மூர்த்த ஒண்ணு மண்டத்து கூட்டுட்டாங்க விடு மாப்ள கனவுலே தூங்கிருப்பேன் பொருக்கு விடு வா வா அவன்கிட்ட ஒரு ஆப் கரெக்ட் பண்ணு இந்தடா ஊர்கா கலக்கு கலக்கு வேமா கலக்கடா தண்ணி வேமா கல
பாத்திரத்துல வச்சு கலக்கிட்டு யாரும் உங்க கையில எது கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். ஒரு சொட்டு கூட வைக்கலடா, நீ என்ன ராஜிக்கிற தங்கச்சாடி? சரி, வெறும் வயத்துல அடிச்சிருக்க, இந்த ஊருக்கு சாப்பிட்டு போரெக்ட் கரெக்ட்ன்றா, எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றடா. உலகமே பார்த்த
பழமா நாங்க இப்ப பழுது போட்டோம் ஞான பழமா சரக்கு 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 அடிக்கவா சரக்கு அடிச்சு உடம்புல தான் உருக்கெடுக்கவா சரக்கு 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 அடிக்கவா சரக்கு அடிச்சு உடம்புல தான் உருக்கெடுக்கவா என் மூஞ்சி என்ன வாஸ் பேசனா என் மேல வாந்தி எடுத்துட்டு அவன் மேல போய் சாயிர நீ எந்த ரூட்ல போறீன்னு நல்லாவே தெரியும் ராசாத்தி சந்தேகம் யாரை பார்க்கற? யாரும் இல்லையே. நீ யாரை பார்க்கறன்னு தெரியும். சும்மா இருடி. அவன் பக்கத்து உட்கார்ந்த அப்புறம் பாத்துக்கலாம். டைம் ஆச்சு வா ஊருக்கு போலாம். என்ன மாப்ள இப்படி சோகமா இருக்க? ஒரு அழகான பொண்ணு. ஒரு அம்சமான பொண்ணு. குடும்பத்து பொண்ணு, அடக்கமான பொண்ணு. சரி, மேட்டருக்கு வா. உங்களால ஒரு குத்து வளக்க குடிக்க வச்சு குத்து போட வச்சிட்டோம். அத நினைச்சா தான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஓ, கதை அப்படி போகுதா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. பாண்டி எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட வேணும் எல்லாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. பாண்டி அந்த ஊருக்கு போறா? போனா போட்ட, எனக்கு என்ன வந்தது? ஐயோ, போறலா. அப்பா, இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு. உங்க கூட சாப்பிட்டு போயிடுறேன். சரி, வா போலாம். நல்லா தயார் பண்ணிருக்கியாப்பா? பண்ணிருக்கேன்ப்பா. செலவுக்கு பணம் இருக்கா? ஆ, இருக்குப்பா. அம்மா, அப்பா சாப்பிட வந்துட்டாரு. சரி சரி, அந்த சோஃபா கொண்டு டேபிள்ல வை. எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. எங்க போறோம் தெரியல. அம்மா, என்ன ஐடியா சொல்லுமா? இந்த சும்மா தானே இருக்க? நீ போய் இந்த செருப்பை தைச்சிட்டு வா. அடி ராஸ்கல், என்ன திமிரு இருந்தா ஆம்பளை பிள்ளை போய் செருப்பு தைச்சிட்டு வர சொல்லுவேன். அம்மா விடுமா, சின்ன பொண்ணு எதுவும் தெரியாம பேசுது. இதோ வரமா. வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏமா திட்டுற, அது காலேஜ் போறப்போ குடுமா. இன்னொரு கரண்டி போடுமா. இந்த போட்டு போ. பரவாயில்லையே, கைவச ஒரு தொழில் இருக்கு. பொழச்சுக்குவ பொழச்சுக்குவ. என்ன நீ பேசுற? அகராதி பிடிச்சா விடுமா, சொல்லி போட்டு விடுமா. ஏன் புள்ளை போட்டு அடிக்கிற? குழந்தை இருக்கிறதான சொல்லிச்சு. என்னங்க நீங்க, அவன் மட்டும் நாம் பத்த பிள்ளை இல்லையா? அவன் என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்திருக்கோம்? ஆளாளுக்கு அவனையே பேசுறீங்க. அவன் எங்க போவான்? சரி சரி, குழந்தை முதல் நாள் காலேஜுக்கு போது சந்தோஷமா போட்டோம். போடு, நீ போமா. அப்பா, நான் ஆத்திரத்து பண்ணி நல்லா படிமா. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ். நல்லா இருமா, நல்லா இருமா. உன் கால்ல நான் விழ மாட்டேன். ஏண்டி விழுந்தா என்ன குறஞ்சா போயிடுவேன். படிச்சத கால்ல விழுந்தா போதும். திமிரு பிடிச்ச கவிதை. நீ வாடா, உள்ள வா. ஐயா பாண்டி, அவன் உன் காலில் விழுகலன்னு வருத்தப்படுறியா? நீ ஏமா ஃபீல் பண்ற? விடுமா, அவளும் ஒரு நாளைக்கு என் காலில் விழணும்னு ஆசைப்படுவா. அப்போ யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ. சரி விடு, டீ சாப்பிடுற மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு டீ சாப்பிடலாம். டீ போடு. டிக்கெட். ஐயோ அம்மா, என்ன ரூட்டுக்கு புதுசா இருக்கான். டிக்கெட் சிலம் பட்டிக்கு நாலு டிக்கெட். சில்லற இல்ல, சில்லற இல்ல. 50 ரூபா. சில்லற இல்லங்கற இல்ல. 100 ரூபாய். சில்லற இல்லங்கற இல்ல. உங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்கற தம்பி, காமிக்கறியா? கீழ இறங்கியா? சும்மா கீழ இறங்கنا. இது இறங்கறது இல்ல, கீழ இறங்கி போயிரணும். என்ன மரப்பு, போலீஸ் கூப்பிடுவேன். என்ன மாப்ள இவனை பாத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஜெயில்ல, நாளை பெயில். உன்னை போட்டு தள்ளு. என்னையா போட்டு தள்ளுவா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். சும்மா. ஏய், ஆரம்பிச்சிட்டல எங்க கிட்ட. இனிமே நீ எங்க சொத்து. சாம்ராணி மண்ட மாட்டல நீ. சின்ன பையன் கஞ்சா சாராயம் ஓகோன்னு நல்லா பொழைக்கிறேன்.
அவளை கொண்டு போய் உள்ள கிள்ளா போட்றாத தாய் பிள்ளைக்குள்ள வேற ஒண்ணும் இல்லையே வேற ஒண்ணும் இல்ல சரி போயிடு வா போனடா ஐயோ என்ன வந்த இங்க பேசாம நிக்கறாங்க ஐயோ நீ தங்கிச்சு வருதுடா இதுக்கு தெரிஞ்ச என் வீட்டுக்கு தெரிஞ்ச மாதிரிடா ஆமா மாப்பிள்ள நீ சொல்ற நாயந்தே நீ வீட்ல பண்ற தப்புக்கெல்லாம் உங்க அப்பா எங்கள குச்சி வச்சு வரட்டிக்கிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாத மாப்பிள்ள அந்த பொண்ணு கிட்ட பேசி நாங்கலாம் சேர்த்து வைக்கிறோம் உதவி செய்றேன்றீங்க ஆமா ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க நல்லது பண்ணுங்க பண்ணுங்க மாப்பிள்ள சரக்கு சாயங்களா அதானே பார்த்தேன் போ அப்படியே மீன் வாங்கி வச்சிரமா பொண்ணு வேலைய முடிங்கடா ஃபர்ஸ்ட் என்னடா தலையாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போகுது போலீஸ்னா பயந்துருவாங்களா பாப்பம்டா சொந்தக்காரங்க இருக்க ஊர்ல டியூட்டி போடாதனா கேக்குறாங்களா எவன அரெஸ்ட் பண்ண போனாலும் மாமேங்கறான் மச்சாங்கறான் என்னமா இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறே சொல்லிட்டு போலான்னு வந்தேன் பா எங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போறீங்க எங்க அண்ணா உள்ளத்துக்கு போட்டாங்களா என்னது ஆத்த அண்ணா மேல எப்ப பார்த்தால் நுண்ணனே குறை சொல்லு இது எங்களுக்கு போலீஸ்க்குள்ள நேர்க்கிலிங்க சொல்றோம்ல அதே சொல்றேல நீ பச்சப்புளமா பார்த்த பயந்துருவ போய்க்கிட்டே இரு இந்த ரணாலத்தலாம் பார்க்க கூடாது வாடா போலீஸா நம்மளான பாப்போம் டேய் என்னங்கடா நாங்க கூப்பிடாம நீங்களா வந்திருக்கீங்க என்ன விஷயம் உங்களை யாருக்க பாக்க வந்தா இந்த செவத்த புள்ள அழகான புள்ளைய பாக்க வந்திருக்கோம் எதுக்கா பார்க்கணும் அதனா पर्सनल மேட்டர் எங்க கை நீட்டமா காசு வாங்கணுமா இல்லாம 1800 கேள்விகளை எங்கள போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் யூத் மேட்டர்ங்க உங்களுக்கு சொன்னா புரியாதே ஏமா போனா இந்த யூத் காரங்க உங்களுக்கு தெரியுமா இவங்க இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லப்பா ஆமா யார் இவங்க பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கீங்க கரெக்ட் ஏ துரசாமி அப்பா நாங்களா வலியக்க வந்து மாட்டிட்டோம் நீங்க வேற அடியால கூப்டிய உங்க வேலை யாரும்ங்கப்பா அவளையும் அங்க அப்பனையும் ஒரு கை பாத்துறேன்டா நான் மாண்டினா எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு கேட்டுட்டு வந்துறியா உன்னை அந்த அக்கா கூப்பிடுறாங்க விடுங்கடா எவ்வளவு அடி வாங்கலாம் திருந்தவே மாட்டீங்க வாங்க என்ன மாப்புல போன வேகத்துல விருட்டுன்னு திரும்பி வந்துட்டேன் அவன் அப்பா இருப்பான்னு போனண்டா அந்த பொண்ணு வந்துருச்சு பொம்பளை புள்ள கிட்ட என்னத்த வீரத்தை காமிப்பானே அப்பந்தான் இருந்தாள் மாப்புல எங்க உள்ள ஏ அத்தே ஏண்டா சொல்ல எவ்வளவு வேகமா போன நானு சொல்லிருந்தா அதே வேகத்துல திரும்பி வந்திருப்பேன் ஐயோ இருங்கடா குறுக்கால வந்தா விட்டு வேணா டேய் ஒண்ணுதாண்டா திரும்பிடா டேய் உங்கள தான கூப்பிடுறங்க திரும்பங்கடா ஒண்ணுதாண்டா திரும்பிடா கூப்பிடுறங்களா திரும்பிடா ஒண்ணுதாண்டா திரும்பிடா என்ன பார்த்தா டேன்னு ஆமா என்ன பார்த்தா டேன்னு இப்போ நான் என்ன பண்ணனும் வண்டில உட்காரு சரி ஏமா 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 நிறுத்துமா நிறுத்துமா என்ன யாரும் இல்லாத காட்டுக்குள்ள ஆம்பளை புள்ளிய தள்ளிக்கிட்டா வர எனக்கு பயமா இருக்கு வீட்டு கொண்டு போய் விடுங்க ஆத்தா பையன் இது உனக்கே ஓவரா இல்ல நான் சொல்ல வேண்டியதுல நீ சொல்லிட்டு இருக்க நான் பயப்படுறேன்னு உண்மையா சொல்றேன் அதுக்கு பெருமை பண்ண நீங்க இந்த படி என்னது அது பிரிச்சு படி என்ன எல்லாம் தலையில இருக்கு திருப்பி படுறோம் நீ என்ன ரொம்ப தான் மிரட்டுற இரு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல படுறா கருவண்டு போல் கண்கள் கரெக்ட் கோவை பழம் போல் இதழ்கள் ரொம்ப கரெக்ட் என்னால ஒத்துக்க முடியாது எவனோ ஒருத்த லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அதை நான் படிச்சு காமிக்கணுமா இத தாங்குற அளவுக்கு இது அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்க ஸ்ட்ராங்கா லைட்டா அப்புறம் பாத்துக்கலாம் முழுச படி நிலவு போல் முகம் கரெக்ட் இப்படிக்கு உங்களையே நினைத்து கொண்டிருக்கும் உசிலம்பட்டி பாண்டு ஏங்க இது நான் எழுதலங்க டியூப் லைட் நீ எழுத மாட்டேன்னு தெரியும் அத நானே எழுதி கொடுத்தேன் நான் டியூப் லைட்டாவே இருந்துட்டு போறேன் ஆனா இந்த லெட்டர்ல உங்களை வர்ணிச்சு நிலா முகம்லாம் எழுதிருக்கீங்க இது ரொம்ப ஓவரா இல்ல இது ஓவரா இருக்கா ஒதுக்க மாட்டியா முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா சிப்படா முடியலன்னு முடியுங்க போவாதீங்க போவாதீங்க ஆமா sexy un kangal 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 sexy un kangal
கஷ்டப்படி ஜல் ஜல் மேனி அரசாங்கம் சத்தியப்படி கடைசி நாள் வரைக்கும் பத்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஸ்கூலை விட்டு நான் போவேன். இனிமே இதை பத்தி பேசாதீங்க. பத்து பிள்ளைக்கு பாடமா நடத்த போறேன். அது வரைக்கும் நீ இருந்தா தரடா. ரெண்டு மூணு டே தலையாட்டி, என்னடா இவ்வளவு பணத்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க? மாப்பிள்ள இன்னோட அம்மா கஷ்ட தீர போகுது. எப்படி இவர் அம்மா அணப்பட்டிக்காரு, 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுக்கறாரு. மேஜிக் எதனா பண்றாரா? இந்த பாருங்க, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல், இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியலங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 2 லட்ச ரூபாய். இதை நான் ஒரு சேவையாவே செஞ்சுக்கிறேன் மாப்பிள்ள. இவரை வச்சு சட்டு புண்ணு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சுடுவோம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, 10 பால் மாடை வாங்கி 10 பேத்துக்கு வேலை கொடுக்கணும்டா. இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? 10 மாடுன்றான்டா.
நூறு மாடு வாங்கி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு திங்க் பண்றேன். கரெக்ட் பாப்ல. அத சொன்னல. பாட்டி, பத்தால வாத்தியார் உங்க அப்பா ஆளு வச்சு வட்ட போறான். எப்படி போய் காப்பாத்து? பொறுக்கி ராஸ்கல், நீ பண்ண பொறுக்கி தரதால என்ன வெட்ட பார்த்தானுங்க? குடும்பத்துக்கு உழைக்கிறவன் நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன வெட்டி சாஞ்சிட்டு எல்லாரும் நடுத்தருக்கு கொண்டுறாரு பாக்குறியா? இவனா முறைக்கிறேன். அவன் அடிச்சு கொல்லுங்க. அவட உசுரோட இருந்து தட தடைய நெஞ்ச குத்தி கிழிக்கிறத விட செத்து ஒழியட்டும். தலைமொழி விட்டு போற குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. எங்க அம்மாவை தப்பா பேசினதுக்கு நாக்கறுத்துட்டு ஜெயிலுக்கு போனவன். நீ என்னடானா எங்க அப்பாவை கொல்ல பாத்துருக்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது உன் குடும்பத்தையே சங்கடுத்திருப்பேன். ஏய், இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ. இந்த பாண்டி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணா தாங்க மாட்டேன். மீன் குழம்பு, நிறைய மீன் இருக்கு. பொறுமையா சாப்பிடு, எவ்வளவு வேணா கேட்டு சாப்பிடு. ஏய், அங்க யார் கூட தனியா பேசிட்டு இருக்க? பாண்டி கிட்ட தாங்க. அம்மா, குழம்பு நல்லா இருக்கும். போடா. ஐயா பாண்டி, ஏயா இங்க வந்து பணியில படுத்துக்கிட்டு இருக்க? நீ எங்க வந்த? சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்டா. எந்த நேரத்துல உன பெத்தனோ தெரியல. உனக்கு அவருக்கு ஏழை பொருத்தமே இருக்கு. நீ எதுக்கு பாடுற? விடு, நீ சாப்பிட்டியா? மீனை வாங்கிட்டு வந்து ஆஞ்சு வேலை பார்த்த பிள்ளை ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அடிச்சு விரட்டிட்டாரு. என்னால எப்படிடா சாப்பிட முடியும்? என்னாலதான் உனக்கு இவ்வளவு தொல்லை. நீ பசி தாங்க மாட்டேன், நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடு, சொன்னா கேளு. நேடே பார்த்து சாப்பிடுறா, முள் இருக்கு. கூட அப்பிச்சு போடுற. என்னடா? இல்லம்மா, அப்பா என்ன திட்டும் போதெல்லாம் எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு அப்பா கொடுத்தேன்னு கடவுளை திட்டுவோம்மா. அப்படி ஒரு அப்பா கொடுத்துட்டு இப்படி ஒரு அம்மா கொடுத்தாங்கல்ல, அதை நினைச்சு அப்பப்போ சந்தோஷப்படுவோம்மா. அம்மா, நீ எதுக்குமா அழுகுற? சிவகாமிங்க பார், மீன் குழம்பு எப்பவும் நீ நல்லா தான் வைப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் குழம்பு. எனக்கு வசதி இல்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசதி வரும். அப்போ இந்த கைக்கு தொங்க வலையில போடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடுறதே பிடிக்காது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க, சூடா இட்லி சுட்டு அதுல கொஞ்சம் கார சட்னி வைப்பாங்க, சாப்பிடுறதுக்கே சூப்பரா இருக்கும். நீ எதுக்கு சுத்தி வளைக்கிறன்னு நல்லா தெரியுது. காசு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, கேள்விக்கிட்டே கடனாமே. பசங்க சொன்னாங்க. என்ன, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துருவ? நீங்க வச்சு செலவு பண்ணாதான் எனக்கு பெருமை. இவ்வளவு பணத்தை நான் லைஃப்ல பார்த்ததே இல்ல. இல்ல, நீ பெருமை பண்ணுன்ற ஒரே காரணத்தால தான் நான் வச்சுக்கிறேன். வா வா வா. இத சாப்பிடுறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தோம்? கிளவி கடைக்கு போயிருந்தா இட்லி சுட சுட குத்துருக்கோம். சாப்பிடு. சரி, நம்ம ரெண்டு பேரும் தைரியமா சுத்திட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரிய போதோ? இங்க பாருமா, என் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்க வீட்டுக்கு நான் தான் எட்டு. ஆனா உங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ,
என் ஃப்ரெண்ட் எல்லாம் நிக்க வச்சு லாடம் கட்டன மாதிரி என்னையே கட்டிட போறாருமா? எங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, எது சொன்னாலும் கேப்பாரு. என் வீட்டுல நான் தான் ஹெட். ஓ, எங்க வீட்டுல என்ன மாதிரி? நான் சாப்பிட்டேன், நான் போய் கை கழுவிட்டு கை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிட வந்தோம், பெல்ல குடுக்கலன்னு உட்கார வச்சுட்டாங்க. எங்க போனா பாண்டி? எங்க போனாருன்னு தெரியல. எவ்வளவு நாளாடா பழக்கம், கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேக்குறியா? என்னடா ஒரு நிமிஷம்? ப்ளீஸ் பாண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. உங்க தங்கச்சியை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேக்குறேன். அப்படி நான் வரலன்னு வச்சுக்கவேன், நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணு, வெட்டி கூட போடு பாண்டி. என்ன நம்பு பாண்டி. சாரி. ஆ, வாங்க 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 ஐயா, வாங்க 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 உட்காருங்க, வாங்க வாங்க உட்காரு உட்காரு. கொடுங்கடா கொண்டா 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 வா போடுற உட்காருங்கம்மா உட்காரு. இடத்த அடைக்கம் வா இந்த பக்கம். நான் பெரியவன், அப்பா காக்கா பிடிக்கிறதே உன்னுடைய வேலையா போச்சு. உங்க பொண்ணே எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் சீர செலுத்தியோட வந்தாதானே எங்களுக்கு கௌரவமா இருக்கும். இந்த வாரமா சுந்தரபாண்டு யோதாந்த பொண்ண வாய்க்கு வந்துட்டு கேட்டு பிடிச்சு கைக்கு மைக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னாதானப்பா மத்த ஏற்பாடு நான் பேசி முடிக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், வாத்தியார் தொழில பிள்ளைங்களை வளர்க்கறதே பெரிய விஷயம். எனக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும் இருந்தா பரவாயில்ல, எனக்கு கேட்கறதுக்கு மேலேயே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் இருக்கு, அதையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா? உங்க வீட்டுக்கு மருமக கௌரவமாகணும்னு நினைக்கிறீங்க, சரி. நாங்களும் எங்க வீட்டு பிள்ளைய தரம் தாழ்த்தி அனுப்பிட மாட்டோம். கடனை உடனே வாங்கியாவது ஒரு 30 பவுன் 1 லட்சம் என்னால் கொடுக்க முடியும். அதுவும் எங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குன்றதுனால நாங்கள் அதை சொல்றோம். அப்புறம் என்னப்பா, எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டோம், 30 பழத்தை மாத்திக்க வேண்டியதானே? அப்படி எடுத்துக்கோங்க. ஆண்டு முடிச்சதுல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. வேலை பாக்குறீங்க, முதல் பிள்ள கல்யாணத்துக்கு இப்படி பத்திரத்தை வச்சு படம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை சேர்த்து வைக்காம விட்டீங்களோ? பிள்ளைங்களை வறுமை தெரியாம வளர்க்கறதுலயும் அதுங்களை படிக்க வைக்கிறதுலயும் குறியா இருந்துட்டேன். இப்பவே கடன கப்பி எல்லாம் வாங்கிட்டீங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க, அதை எப்படி கரை சேர்க்க போறீங்க? அதுக்குள்ள பெரியவனுக்கு வேலை வந்துடும், நானும் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். அதில் வர ப்ராவிடன்ட் ஃபண்டு அது இதை வச்சு அதுங்களே கரை சேர்த்துருவாங்க. என்ன உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க சிவகாமி. இந்த பணத்தை பத்திரமா வைமா. ஐயோ, இது புரட்டுறதுக்குள்ளே மொழி பிதுங்கி போச்சு. இப்போவே நகைக்கு ஆர்டர் கொடுத்தா தான் கல்யாணத்துக்குள்ளே ரெடி ஆகும். ஒரு நல்ல நாளாக பார்த்துவே ஆசிரியர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். பராஜ பாண்டி வா, நீ ஒன்று பண்ண, நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த பத்திரிகை கொண்டு போய் நீயே கொடு. நீங்க ஐயா சொல்லம்பா, அப்பா கல்யாணம் வேலையை அழைஞ்சிட்டு இருக்காருன்னு அப்படியே நோட்டீஸ் மாதிரி கொடுத்து வந்துடாத. என் பொறுப்பில் இருந்து குடும்பத்தோடு வாங்கன்னு வேண்டி கேட்டுக்க. சரியா கிளம்பணி. சரிப்பா கை. இந்த அம்மா வரமா. போயிட்டு வாப்பா. 1, 2, 3, 4 வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அவன் அவன் ஆளா பிறக்கிறான், அலட்டிக்காம உட்காந்து கருத்து மாறு. எனக்கு 5, 6, 7, 8 சிவகாமி. அம்மா ஒரு நிமிஷம் இல்லைங்க, வேலை இருக்கு சொல்லுடா. உன் புருஷன் தான் என் பேச்சு கேட்க மாட்டா, நீ யாவது கேளம்மா. என்ன சொல்லு? அவர் எதுக்கு பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு? என்கிட்ட பணத்தை கொடுத்து பார்க்க சொல்லு, டபுளா மாத்தி காமிக்கிறேன். டபுள்னா? ஆமா, 1000 ரூபாவை 2000 ரூபா மாத்தலாம். உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்து பாருங்க, 2 லட்ச ரூபா மாத்தி காமிக்கிறேன். அவ்வளோ பணம் கிடைக்குமா? எப்படி? அது எப்படி மேட்டர்னா? என்ன அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க? அவன் ஜெயிலுக்கு போனது பத்தாதுன்னு குடும்பத்தையே தூக்கிட்டு போய் உள்ள வைக்க பாக்கறான். அவன் நின்று எடுத்த ஃபெனாயில் ஊத்தி கழுவு. யோசனை சொல்றான், 1 ஆக்கிறேன் 2 ஆக்கிறேன்னு சொல்லி சொல்லுக்கெல்லாம் இங்க மரியாதை இல்லம்மா, செஞ்சு காமிக்கிறேன். டே பாண்டியே செய்டா, செய்டா நீ என்ன சொல்லுங்க. இந்த பக்கம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்றியா? இதெல்லாம் கேட்கணுமா? டே மாப்பிள்ள, உன் சைக்கிள் எடுத்துட்டு போறேன்டா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல,
என் சைக்கிளுக்காக கொடுத்து வச்சுக்கே போ. இவளை வச்சு சைக்கிள் ஓட்டணும்னா எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல. எங்க அம்மா சிவகாமி வச்சு கொடுத்த மீன் குழம்பு எல்லாம் வேர்வையா போயிட்டு இருக்க. அடிக்கலாம் பாண்டி வந்து பாக்கலன்னு அந்த ஆட்டக்காரி சலங்கையோட சுத்துறான். சிவகாமி சிவகாமி, கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு, நகை எல்லாம் ரெடி ஆயிடுச்சான். அந்த பணத்தை கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, என்னது இது திறந்து கிடக்கு? ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க, என்ன என்னாச்சு? பணத்தை நீங்க எங்கேயாவது எடுத்து வச்சீங்களா? நான் எதுக்கு எடுக்கிறேன், உங்களை தானே கொடுத்து வச்சேன். ஐயோ காணுங்க. தள்ளே, எங்க வச்ச? இங்க தான் வச்ச. எங்க? இங்க தான் வச்ச. எங்க வச்சு தொலைச்ச? இங்க வச்ச பணம் எங்கங்க போயிருக்கோம்? என் புள்ள கல்யாணம் எப்படி நடக்க போகுதோ? காணாம போல, பணம் காணாம போலடி. உன் மாமா சொன்னத பண்ணிட்டான். ஒன்ன ரெண்டா கிரெடிட் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடை வாங்கின காசுல கை வச்சுட்டானே, கை வச்சுட்டானே. எடுத்திருக்க மாட்டாங்க. அவன் தான் எடுத்திருப்பான். அவன் வந்தான், வேற எடுக்க மாட்டான். எங்கடா பணம்? எந்த பணம் பா? எந்த பணமா? என்ன அடிக்கறியா? எங்கடா என்ன பணம்? என்ன பணம்? அடிக்கறியா? ஏய் போடி விடு. ஏண்டா கஷ்டப்பட்டு வாங்கற? எங்கடா தலைய விட? அம்மா தலைய வச்சுக்கத. என்ன பணம்? என்ன பணம்? அந்த பணம் ஏய் சொல்லடா, ஏய் சொல்லடா. பேர் சொல்லாத, நம்பி வந்தவங்கிட்ட காசு வாங்கி மோசம் பண்ணிட்டு ஆட்டக்காரியோட சுத்தி இருக்கேன்னு கேட்டுதான் வந்த. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது உன் குடும்பத்தையும் ஏமாத்திருக்கேன்னு. என்ன ஏமாத்த மாட்டே நினைச்சியோ? இனிமே என் மூஞ்சியில முடிக்காத. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தமா கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீ இங்க வரக்கூடாது. என் பொண்ணோட கல்யாணம் பணம் இல்லாம நின்னதா இருக்க கூடாது. ஒரு பணம் உழுந்து நின்னதா இருக்கட்டும். அப்பா, நான் ராஜபாண்டி. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியும். என்னை மன்னிச்சிருங்கப்பா. எதிர்த்து விட்டு மஞ்சுளாவும் நானும் வாழ்றதுக்காக இந்த ஊரை விட்டே போறோம். எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போறேன். நம்ம இடத்த வித்தாவது தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிருங்க. எனக்கும் அதுல பங்கு இருக்குல்ல, அதை தான்ப்பா எடுத்துட்டு போறேன். மறுபடியும் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. அவன் போனா போனும்பா. நீ எதுக்குப்பா இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க? தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்துறேன்பா. பா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பா என்ன எப்பவும் நம்பாதீங்க. பா பேசுங்கப்பா, என்ன நம்புறேன்னு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, பிளீஸ்பா. அப்பா பாருமா நம்ப மாட்டுறாரு.
நானும் கூட பிறந்த அண்ணன் தானே, நான் பண்ணுவோமா? தங்கச்சிகள் எடுத்து நான் பண்ணுவோமா? நீ யாரு? நம்மம்மா. நகைக்கு பேலன்ஸ் நாங்களாம் பாத்துக்கறோம்ல. 1 லட்சம் ரூபாய் குறையுதுன்னு சொன்னீங்களமாப்ல, முதல்ல அந்த கவுன்சிலரை போய் பாரு, அவர் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாரு. இதுக்கே மாதிரி கவலைப்படுற, எனக்கு தெரிஞ்ச வட்டிக்கடைக்காரன் ஒருத்தர் இருக்கான், வாங்கி தரேன். ஆனா காசை கரெக்டா திருப்பி தரலன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஏண்டா, கல்யாணத்துக்கு காசு வேணா நான் வேணு, கருமாதிக்கு காசு வேணா நான் வேணு, வட்டி மட்டும் கேட்டா கிட்ட கூட எட்டி பாக்குறதுல எப்படா வட்டி தருவா? யாருக்கிட்ட ஏமாத்த நினைக்கிற? ஏய் புடிச்சு விடுவேன், எப்படா தருவ சொல்ற? சொல்லு வட்டி எப்ப தருவேன்? வாயா கவுன்சிலர, என்ன ஆளுகளை தூக்கணுமாயா? இல்லண்ணே, உங்களதான் பாக்க வந்தோம். என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? கொல்றவன சொல்லுங்க. ஒரு உதவி வேணும். தம்பி எனக்கு வேண்டப்பட்டவர், அப்பா ஹெட் மாஸ்டரா இருக்காரு. என்ன வேணும் அதுக்கு? கொஞ்சம் பணம். கொஞ்சம் பணம்னா? ஒரு 1 லட்சம் ரூபாய். தம்பி, 1 லட்சம் எப்ப திருப்பி தருவீங்க? ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அது அசலு வட்டி மாசம் மாசம் கரெக்டா வந்து கொடுத்துறேன் சார். சகதீசா, என்ன கவுன்சிலர புறநோட்டுல கையெழுத்து வாங்காம குடுக்கறேன்னா எப்படி வாங்குவேன்னு தம்பி கிட்ட சொல்லி கொடு. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. டேய் சேதீசா, என்னதான்டா சொல்றவன்? பா, தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாம் இருக்குப்பா. முடிங்கப்பா. அம்மா, நீங்களாவது வாங்குங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினைச்சிருந்தா எப்படி? தங்கச்சி கல்யாணம் பண்ணல, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சுமதி, இங்க பார். ஏய் சே, சின்ன குழந்தைங்க மாதிரி அண்ணா இருக்கல, அழக்கூடாது. டேய் அழாதடா, ஏ தூங்கு மூஞ்சி, என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணா இருக்கல, எல்லாம் பாத்துக்கிறேன். கவுன்சிலர் அண்ணன், நீங்க எல்லாம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க? சும்மா இருப்பாண்டே, நீ கஷ்டப்படுற பார்த்து நாங்க சும்மா இருக்கிறதா? நாமெல்லாம் அப்படியா பழகிருக்கோம்? அப்புறம் நீங்க எல்லாம் இன்னொரு உதவி செய்யணும்டா. உதவின்னு சொல்லாத வாண்டே, உத்தரவு போடு, பூரா பேரும் சேர்ந்து அசத்திர மாட்டோமா? என்ன உதவி மாப்ள? இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், எங்க அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போயிட்டோம்டா. இப்ப அவங்க வருவாங்க, அதை மறைக்க கூத்து கூத்து போட்டு தசையை மாத்திட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலைல கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியா பேசி தீர்த்துக்கலாம்டா. அதை விடு மாப்பிள. அடி அடங்க உலகத்துல ஆட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு வந்திருக்க. உலகத்துல ஆட்ட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடிய காணாதத என்ன தண்ணி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு வந்திருக்க. ஆடவா கதகளி ஆடவா குத்தாட்டம் ஆடவா கும்மாங்குத்து போடவா.
வங்கி உன்னோட தோட்டம் உலகத்துல ஆட்ட வந்திருக்க புதுசா ஆட்ட வந்திருக்க அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க இங்க காட்டு வந்திருக்க கேளு யாரையும் நானும் ஆட வச்சு பார்த்த வண்டி சூப்பர் ஸ்டாரையும் ஆட வந்த ஊருக்குள்ள கேளு யாரையும் நானும் ஆட வச்சு பார்த்த வண்டி சூப்பர் ஸ்டாரையும் என்கிட்ட மோதாத இடுப்பு போயிரும் மோதி மூந்து தொங்கி போயிடுவ அது நிச்சயம் நல்லா தெரிஞ்சு கடி நல்லா தெரிஞ்சு கடி பூமி ரொம்ப பெருசு நாம தேடி படிச்ச வித்தையெல்லாம் தேங்காபத்த சைஸு குத்தாட்டம் போட்டு போட்டு கோழி கூவுது தூங்காத கண்ணு ரெண்டு தூக்கம் தேடுது உலகத்துல ஆட வந்திருக்க புதுசா ஆட்ட வந்திருக்க அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க இங்க காட்டு வந்திருக்க குச்சுக்குட்டி ஆட்டவா கதை களி ஆடவா குத்தாட்டம் ஆட்டவா மாங்கத்தில் போடவா முதல்ல உங்க அண்ணன் பாண்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா நேத்தே தெரியும் உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம் தான் அது எங்க குடும்பத்துக்கு தான் அதனாலதான் நாங்களும் வெளியில காட்டிக்கவே இல்ல மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள தங்கச்சி கல்யாணத்துக்காக அஞ்சு நாளா ராப்பகலா உழைச்சிருக்க மனசுல தும்பினாலும் உடம்பு கிடைச்சுதானப்பா போயிருக்கோம் நீ தூங்கு பரவாயில்லப்பா தூக்கம் போயிருச்சுப்பா குடும்பத்தை
எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ குடும்பத்தை பார்த்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கப்பா, கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பார்ப்பீங்கப்பா. கண் கலங்குறேன். ஏய் மாப்பிள்ள பாண்டி. என்னடா பாண்டி சொல்றா? சலங்க வந்திருக்கடா. என்ன வெளியில நின்னுகிட்டு உள்ள வாங்கப்பா. அதே நீங்க ரயில்வே தண்டவாளத்தை தண்ணா காலை வெட்டி விடுவோம்னு சொல்றீல மாமா, நாங்க எப்படி உள்ள வர்றது? சரி உள்ள வாங்க. வாசலங்க. என்ன வெளியில நின்னுட்டீங்க? வெத்தலை பாக்க வச்சு உங்களை கூப்பிடணுமா? வந்துட்டல மாமா. என்ன சலங்க, என்ன வீட்டு பக்கம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஓஹோ ரொம்ப சந்தோஷம்மா. என்ன பண்ற? பாக்குறல தள்ளு. இன்னைக்கு தாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டாருல? ஆமா, எனக்கு விசிறி எல்லாம் விட்டார் அப்பா. அந்த புவனா பொண்ணு தாண்டா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவளையும் எப்படியாவது உன்னை புரிஞ்சுக்க வச்சிரு. நல்ல பிள்ளையா இருக்கா அவ, தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சிவகாமி மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு மா, எனக்காக இல்லைனாலும் உனக்காக அவ தான் இந்த வீட்டு மருமக. எனக்காக வேணாண்டா. வேண்டாமா? ஆஹா, உனக்காகத்தான். நீ முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. ஆஹா, அம்மா ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் பிள்ளையோட கடமை. வா, ஒரு வேலை தேடிக்கப்பா. தேடிக்கிட்டு இருக்கேன் மாமா. வாங்கிக்க, நீங்க சேர்ந்து நில்லுங்கம்மா. நல்லா இருமா? நல்லா இருமா. கொஞ்சம் இரு. இந்தாம்மா. மாமா அங்கங்கே காசு வச்சிருக்காருடா. இந்த மாமா நமக்கும் கொடுப்பார் போ. சும்மா நம்ம பண்ண முடியாது. ஆப்போ குவார்டர் ஏற்பாடு பண்ணு. அண்ணே, நான் கேட்ட விஷயம் என்னன்னாச்சு? விசாரிச்சு வச்சிட்டேன் மாண்டி. இன்னும் ஒரு மாசத்துல மார்க்கெட்ல கடை காலி ஆகுது. அந்த கடை உனக்கு தான் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஒரு மாசம் பொறுத்துக்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி சொன்ன பாண்டிக்கு நன்றி. நன்றி. உக்காருண்ணே. உக்கார சொன்னதுக்கு நன்றி. அப்பா நான் வரேண்ணே. என்ன மாப்பிள்ள, மார்க்கெட்ல கடையா? டேய், தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளவு கடன்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் அடிக்க வேணா. இப்படியே பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தா எப்படி? அதுக்கு தான் ஒரு கடை கேட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் மண்டி. ஆமா, வாங்க. இன்னைக்கு மாட்டலாம் அந்த விசில. ஏறு. ஏறல. ஏறு மாதிரியே வந்தீங்க. ஏன் நாங்க எல்லாம் இங்க நிக்கிறது உனக்கு பிடிக்கல? நல்லா நில்லுங்கப்பா. உங்க ஊரு, உங்க பூமி, உங்க சாதி சனம். அப்பாடா, வெங்கிட்ட இருந்து தப்பிச்சம்டா சாமி. நீ என்ன லூசா? வண்டி எங்க நிக்குது, நாங்க எங்க நிக்கிறோம்? விட்டா வயல்ல வேலை பாக்குற எல்லாரும் டிக்கெட் எடுன்னு சொல்லுவ போல. உனக்கெல்லாம் எவன்டா கண்டக்டர் வேலை கொடுத்து? மீச வேற பெருசா வச்சுக்கிறேன். ஒரு கை பார்த்துலாண்டா. என்னடா மறுபடியும் ஏறிட்டீங்க? வாடா. அதான் வந்தடா. அப்ப எங்களுக்கு மூடு இல்ல, இப்ப இறங்கி வாடா. மூடு இல்லையா? இந்த வரதரா மூடு, இந்த வரதரா மூடு. ஒரு சின்ன பேட்ட விளையாடுற மாதிரியே விளையாடுறாங்களே, என்னதான் நினைக்கிறாங்க? சட்டக்கல ரொம்ப நல்லா இருக்கு. எங்கடா எடுத்த? சிலுமெட்டி சண்டையா? மாப்பிள, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் நம்மள பார்த்து குலைச்சிட்டே இருந்ததுல்ல, அது இப்ப நம்மள சுத்தி சுத்தி வாலாட்டிட்டே இருக்கு. மறுபடியும் குலைச்சதுன்னு வச்சுக்கோ. கல் எடுத்து வாயில் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது உனக்கு, இது எனக்கு. போயிடுவோம் பார். நாங்க இறங்க வேண்டிய இடமே இதாண்டா. கொய்யா, கொய்யாவா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னடா
நீ நினைக்கிற மாதிரி அம்மாவும் கெட்டவன் கிடையாது. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சேன். அவன் செயலுக்கும் அவன் குணத்துக்கும் சம்பந்தம் இல்லம்மா. மருமகளா வர நீ அதை புரிஞ்சுக்கணும். சாரி, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிரு. எடு கையா. எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் சாரிங்க தப்பு பண்ணிட்டேன்னு. கரெக்ட். பண்றதெல்லாம் தப்பு, எல்லாமே கரெக்ட் கரெக்ட்னு சொல்ற நீ. ஏய், இப்போ என்ன? அத சாரி கேட்டல்ல அப்புறம். சரி 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 கரெக்ட் வா. வாமா. டிக்கெட் வாங்குறவங்க கரெக்ட்டா சில்லற வெச்சுக்கணும். நோட்ட கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். ஒக்கறமா மாமா. அவன நம்மள பாத்துக்கோ. பொறுக்கலையா? இன்னைக்கு என்ன கந்தரகோளம் பண்ண போறாங்களோ? அப்ள பதறி எடுத்து ஓடி அறுவாண்டா. சார்னு கூப்பிடுவோம் பாரு. சார் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? உன் வேலை வேணும். அப்ப நானு இறங்கி போ. ஏன் சார் என் கூட இப்படி பிரச்சனை பண்றீங்க? எங்க போகணும்? நாலு இலங்கை. இலங்கைக்கா? மாப்பிள்ள, திருடு போன இலங்கைக்கு போறேன்னு சொல்லிட்டா துணிமணி ஒன்னு எடுக்கல. ஆமாடா, நானும் ஒரே ட்ரெஸ் ஓட வந்துட்டேன். ஏய், வண்டி வீட்டுக்கு திருப்பு. என்னங்க அது? கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்கள. வண்டி அங்க எல்லாம் போகாதியா? போகணும். எப்படி போகும்? ஒண்ணு ஏரோப்ளேன்ல போகணும், இல்லைனா கப்பல் வழியா போகணும். தரைவழி மார்க்கே இல்லையே. ஒரு பாலம் வழியா போ. ஒரு பாலமா? ஆமா, முதல் முறையா உசலம்பட்டில இருந்து பாலம் வழியா இலங்கைக்கு பஸ் ரூட். பஸ் ரூட் என்னைக்கு 10th படிச்சு பெயிலா போய் கண்டக்டரா வந்தவங்கிட்ட தேசிய பிரச்சனையை கிளப்பினீங்களோ, இனிமே உங்ககிட்டயும் சரி தம்பி, உங்க ஊருக்காரங்கிட்டையும் வம்பளுக்க நான் தயாரா இல்ல. நாளையில இருந்து பஸ்ல நீங்க ஏறி வரும்போது நான் ராஜினாமா பண்ணிட்டேங்கிற நற்செய்தி உங்க காது குளிர கேக்கும். ரொம்ப ஹாப்பி. யோ, அவனை தூக்கி உள்ள விட முடியாதுயா? ஒன்றே சிலர் ஃபோன் பண்ணாரா? இது சர்வ செட்டி விளாண்டவனுக்கா? விளங்கிடும். சரி சரி, சார் வாங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். வையே, நான் திருப்பி கூப்பிடுறேன். சார் வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்லை, என் சின்ன பையன் விஷயமா. யார் அந்த நாகரத்தில் ஜெயிலு போனானே அவனா? திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துட்டானா? சரி, என்னன்னு சொல்லுங்க, என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். என் பையன் பாண்டியும் உங்கள் பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்கலாம். இங்கே வர்றா, கூத்தையும் கொடுமையும். ஜெயிலுக்கு போனவனுக்கு போலீஸ்காரை விட்டு பொண்ணா? ரொம்ப தைரியந்தான் வாத்தியார. ஏன் வாத்தியார? எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்து உமக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்து நான் பொண்ணுகிட்ட வந்தால் கொடுப்பியா? அது சின்ன பசங்க ஆசைப்படும். வாத்தியார் புள்ள தான் மக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாத்தியார மக்கா இருந்தா எப்படி? வாயில வார்த்தை வரக்குள்ள எந்திரிச்சு போயா போயா? யோ சுந்தரபாண்டி, என் மகளை நான் பாத்துக்கிடுவேன், உன் மகனை பத்திரமா பாத்துக்க. ஏ முக்கச்சாமி, நந்தா நந்தா, எப்படா துபாயில இருந்து வந்த? நந்தா நந்தா. ஆமா, யார் கார் இது? என் கார். என் கார். உன் கார்ல உள்ள உட்காரமா ஏன்டா தொங்கிட்டு வர? உள்ள உட்கார்ந்தா நான் யாருன்னு ஊருக்கு தெரியுமா? அதனால தான் வெளியே தொங்கிட்டு வர. அது என்னடா காதுல? நேத்து மழை பெய்யுமோ இடி விழுந்துச்சுல, அதுல ஒரு பிசன் சொருகிடுச்சு. அதை உருவி எரிஞ்சிட்டு வர்ற வழியில பிஏபி டாக்டர் பாத்துட்டு வரேன். ஏண்டா, இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அவனை பத்தி தான் தெரியும்ல, ரொம்ப உண்மையா பேசுவான். ஆமா, இதே கையில சுத்திக்கி இருக்க. நிறைய செயின் கழுத்துல போட்டதுனால கழுத்து வலிக்குது, அதனால தான் கையில போட்டு சுத்துறேன். சரி, அதை விட மொக்க, சரக்கு வாங்கிட்டு வந்தியா? இந்த மூஞ்சிக்கிட்டே எல்லாம் பழகிட்டு சரக்கு வாங்காம ஊருக்குள்ள வர முடியுமா? கொண்டு வந்திருக்கேன், வாங்க வாங்க போலாம். நல்ல குடிடா, ஃபாரின் சரக்கு. டேய் மாப்ள, துபாயில வேலை பார்த்தல்ல, அனுபவம் எப்படிடா இருந்தது? அது ஏன் பாண்டி கேக்குற? ஒரு நாள் கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்கில குண்ட போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல நான் இருக்கல்ல, அத பாக்காம சுட்டான் பாரு. என் ஈரக்குலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரேன்னு ஜம்ப் பண்ணிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா, இது ஆமா, அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏண்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால பேச்சு எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலையும் பக்கமே வரமாட்டேன் சாமி. எல்லாத்துக்கும் தான் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு. ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன். நான் குதிக்கலாம்னு இருந்தேன், புனியவன் மிந்திட்டே. இதாண்டா கிராமம், நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டேன். போய் உள்ள போய் காஃபி எடுத்துட்டு வாமா. அப்புறம் என்ன,
சட்டம் மாத்திக்கிறோம் சம்பந்தி. அதுக்கு தானே வந்திருக்கான். நக்கலப்பட்டி பெரிய மாயன் மகள் புவனாவிற்கும், கல்கொண்டாம்பட்டி கிட்டப்பா மகன் வீரசமருக்கும் ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்னப்பா எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம் பா. மாமா உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா வேற ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. உங்க பையனோட சேர்த்து வச்சா நான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்குன்னு ஒரு முடிவை தேடிப்பேன். நான் வரேன் மாமா. நம்ம கெட்டப்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே அவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்தது பத்தாதா? ஏல இந்த கெட்டப்ப நம்பி எப்படா வந்திய? தெரியாம வந்துட்டோ. எப்ப பார்த்தாலும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீய. இப்ப எங்களை அப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டா என்ன சாமி நாயம்? மூணு எண்ணுவேன், இந்த வட்டாரத்தை நிக்க கூடாது, ஓடி இருக்க. மூணு சார். உங்கள் பொண்ணை அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கு தெரியும். ஆனால் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்கள் குடும்பத்துக்கும் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்தால் தான் உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பத்தாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு பட்டப்படி படித்த பொண்ணு கேட்குதா? உன் குடும்பத்தில் நடந்தது எனக்கு என்ன அவசியம்? ஆ உன்னை பெரிய படி படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு கனவுகளோடு வாழ்ந்தேன். நீ யாரா எனக்கு மாப்பிள்ள பாக்குறேன்? எவனோ ஒரு பொறுக்கிய கூடி கூடாது, இவன் தான் புருஷங்கிற. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனையோ பேர் அவங்க அம்மா அப்பா உசுரோட இருந்தும் ஆனா அது மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அதுல ஒரு ஆளா உன்னை நான் நினைச்சுக்கிறேன். யாருக்கு யார் அப்ப அந்த வார்த்தை இனிமே வாயால் சொல்லாத. நான் உயிரோடு இருக்கிற காலத்துல எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. போ. பரவாயில்ல பாண்டி, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ண போற. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்ட நிறுத்து. கஷ்டப்பட்டதுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. நன்றி. இது ஒண்ணு வச்சுதான் ஊருக்குள்ள வண்டி ஓடிந்தேன், அதையும் புடிங்கிட்டியா? புடுங்கனுக்கு நன்றி. நன்றி சொன்னதுக்கு நன்றி. என்னம்மா ரெடி ஆகாம உட்கார்ந்து இருக்க? ஏம்மா அழற? எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அவர் ஆசீர்வாதம் இல்லாம என் கல்யாணம் நடக்குது. அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நீ போய் ரெடியா. வாங்க வாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கல்யாணத்துக்கு வரல. இங்க பாண்டிங்கிற ஒருத்தர் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கேட்டு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. நான் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். என்ன பாண்டி, இது கல்யாணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தியாம? ஆமாப்பா, அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பாதுகாப்புன்ற பேர்ல பொண்ணு கல்யாணத்தை பாக்கட்டுமே. சரிப்பா. Thank you.
இந்த பையல காணோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா இல்லையா அத்தை என்ன விஷயம் உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா மீனாட்சி அம்மனுக்கு புடவை சாத்துறதா மாமா வேண்டி இருக்காரு இப்ப போனாதான் காலையில முதல் தரிசனம் பார்க்க முடியும் எங்க போனான்னு தெரியல சரி வந்தா நீ சொல்லிரு நாங்க சாப்பிட்டு கிளம்புறோம் சீக்கிரம் கிளம்புங்க போயிட்டு வரோமா பை அண்ணி பை பத்ரமா அண்ணா பை நித்தனித்தனெல்லி சோறு நைமானிக்கும் கத்திரிக்கா ஆஹா பையன் புது மாப்பிள்ளை ஆயிட்டான்னு சந்தோஷத்துல சிவகாமி அம்மா மட்டன் சிக்கன் தலகரி நண்டு இதெல்லாம் செஞ்சு வச்ச மொத்த வாசனையும் வருது இதையெல்லாம் ஒரு புடி புடிச்சிட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட வேண்டியதான் ஐ ஜாலி வணக்கம் ஐயோ வந்தே மத்த எடுத்து போகும் என்னலாம் பண்ணுவாளோ என்ன காப்பாத்துக்க யாருமே இல்லையா என் தாயே என் தாயே இல்ல யாராவது காப்பாத்துங்களேன் யார் வர மாட்டாங்க எல்லா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கோம் ஐயோ நம்ம ரெண்டு பேரும் தனியா படுக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் என்ன கிண்டலா எதுக்கு தனியா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரியாது உனக்கு ஏ எதுக்கு போனாங்க எதுக்கா என்ன தொட்டா நடுங்குற எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தானே நம்ம என்ன கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி யோசிச்சனோ எதுக்கு கிட்ட வர எதுக்கு என்ன அப்படி பாக்குற எதுக்கு நீ இப்படி என்ன மாசி மாச மாலான பொண்ணு மாம உனக்கு தானே காத்திருந்தேன்
போட்டுங்க போனா பசிக்குது பாருங்க திடீர்னு தங்கச்சிங்க வந்துட்டு போறாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க சத்தம் கேக்குது ஐயோ போனா பசிக்குது போனா சீக்கிரம் சாப்பிட்டு போ போனா ஐயோ சூப்பரா இருக்கு இல்ல நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு சரி அம்மா கிட்ட போய் காமிங்க போங்க அப்பா படிச்ச குடும்பம் மான மரியாதையை பெருசா நினைப்பா நினைச்சா மலும்பட்ட பேலா இருக்கானே இவனுக்கா காசு வாங்கி கொடுத்த என்ன பையன மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன் வாங்கடா போலாம் என்னங்க இன்னும் பத்து நாள்ல எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறோம் சிவகாமி கடைசி காலத்துல குடிசையாவது போட்டு தங்கலாம்னு சொல்லுவேன் அந்த இடத்தை வித்துல இதை நீங்க எங்கிட்ட கேட்கணுமா எவனோ ஒரு எடுபட்ட பையன் நம்ம புள்ள சட்டையை பிடிச்சி தர தர இழுத்துட்டு போறான் அதை பார்த்துட்டும் இந்த இடம் நமக்கு வேணுமா வித்துருங்க சிவகாமி வழி தெரியும் மோக்கே வா பாண்டி எல்லாம் கேள்விப்பட்டேன் பசங்க சொன்னாங்க இல்லடா மோக்கே கடங்காரன் திட்டுனது கூட எனக்கு அவமானமா தெரியலடா ஆனா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பாக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா அந்த இடத்த வித்துறேன்னு சொல்லும் போது தடுக்க முடியலையான்னு ஒரு மாறி இருக்குடா யாரும் இல்லாம ரெண்டு தங்கச்சிங்க அவங்கள எப்படி கரை சேர்க்க டே உன்னை விட்டா இன்னைக்கு யாரும் தெரியாதுடா உன்னதாண்டா மழை போல நம்பி வந்திருக்கேன் எப்படியாவது உதவி செய்யடா அதுக்கெண்டா சின்ன பையன் மாதிரி கண்களுங்கிறேன் நான் உனக்கு உதவி செய்யறேன்டா ஆனா உன் எந்த வேலை கொடுத்தா நீ செய்வியா நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்டா நானு பாண்டி உன் கடன் அடிச்சு நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் உன் குடும்பத்தை பிரிஞ்சு நீ தனியா 5 வருஷம் கஷ்டப்படணும் அப்படி கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கேன் இங்க உன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பார்க்கத்தான் பழபலன் இருக்கேன் அங்க போய் குப்பை அள்ளின பாத்ரூம் கழுவுன சாக்கடை அள்ளின அந்த கஷ்டமெல்லாம் நீ பட்டினா நீ இந்த மாதிரி பழபலன் இருக்கலாம் நீ எந்த கஷ்டப்படுவியா என் குடும்பத்துக்காக நான் என்ன உனக்கு கஷ்டப்படு நீ என்ன உனக்கு சொல்ற நான் செய்யறேன்டா நீ மட்டும் இந்த உதவி செஞ்சுனா வாழ்நாள் முழுக்க உன்னை நம்ம மறக்க மாட்டேன் இது ஏன்டா நீ உதவி நினைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்டா போனா நீ என்னமா சொல்ற எனக்கு கடன் இருக்கு உங்க அப்பா வீட்ல போய் காசு வாங்கிட்டு வரணும் சொல்றீங்க உழைக்க போறேன்னு சொல்றீங்க தாராளமா போயிட்டு வாங்க உங்களை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இந்த வீட்டுல எனக்கும் பொறுப்பு இருக்கு எப்ப கிளம்புறீங்க டேய் நீ ஒத்துக்கவன்னு நினைச்சு கூட பாக்கலடா தேங்க்ஸ் ராமா என்னடா சொல்ற
வெளிநாட்டுக்கெல்லாம் ஒண்ணும் போய் சம்பாதிக்க வேண்டாம். உன்னை பிரிஞ்சு எங்களாலாம் இருக்க முடியாதுரா. அம்மா சொல்றது கேளு பாண்டி, இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அந்த புள்ளைய தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றிய. அவர் போயிட்டு வரட்டும் மாமா, என்ன அனாதையா காட்டுல விட்டுட்டு போறாரு. அம்மா மாதிரி இருக்கிற அத்தை கிட்டயும், அப்பா மாதிரி இருக்கிற உங்க கிட்டயும், தங்கச்சிங்க மாதிரி இருக்கிற இவங்க கிட்டயும் தானே வெளிச்சம் கொடுக்குற மெழுகு பத்தியா யாராவது இருக்கணும் இல்ல? பேர் சேர்ந்து நில்லுமா. நல்லா இருப்பா. அதான் என் புள்ள கண் காணாத தேசத்துக்கு போறான், நீதாமா கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும். பார்த்து போயிட்டு வாயா, நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடுவானோ, எங்க தூங்குவானோ. சுமதி, குழந்தை பிறந்த உடனே தகவல் சொல்லுமா? மாப்பிள்ள, நீங்களும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா இருங்க, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள சரி. தமிழ், நீங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அம்மாக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அப்புறம் அப்பாவுக்கு விரால் மீன்னா ரொம்ப பிடிக்கும். வார வாரம் நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மறக்க கூடாதுன்னா போயிட்டு வரமா. பாண்டி, உன்னை திட்டி அடிக்கும் போதெல்லாம் கைக்குள்ளையும் கால்குள்ளையும் கிடந்த உன்னை இப்ப என் பக்கத்திலே வச்சு அழக பாக்கலாம் நினைக்கும் போது நீங்களே அழுதுகிட்டு இருந்தா அவர் எப்படி நிம்மதியா போவாரு? நீங்கதான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கணும். அப்பா அழாதீங்கப்பா, இங்க பாருங்க, நீங்க அழுதாலும் அம்மா அழுகுறாங்க. அம்மா வாமா, அம்மா அழகூடாது வா. டே தலையாட்டி போயிட்டு வரண்டா, போயிட்டு வரண்டா. இங்க பாருங்கடா, ஆம்பளை புள்ள இல்லாத வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்கடா. பாண்டி பாத்து சூதானமா போயிட்டு வாயா. நான் ஊரை விட்டு வரும்போது எங்க அம்மா கண்ணீரோட அனுப்புனாங்கடா, வர்றதுக்கு மனசே இல்லடா. ஆனா இங்க வந்து என் கடன்லாம் அடைச்சிட்டேன். ரெண்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இன்னொரு தங்கச்சி கல்யாணம் கூட ரெடி பண்ணியாச்சு. பெத்தவங்க பாரத்தை தீர்த்து வச்சன்ற மன திருப்தி இருக்குடா. இந்த சந்தோஷம் போதண்டா எனக்கு. இத்தி உங்களுக்கு கல்யாணமா? அத்தை. ஏ சின்ன பாண்டி, எப்படி இருக்க? டேய் பாண்டி, வா தம்பி. என்னடா எப்போ வந்த? என்னங்க பாண்டி ஃபோன் பண்ணிருந்தான், சின்ன பிள்ளை கல்யாணத்தை பத்தி சொன்னேன், நடத்திடலாம்னு சொல்லிட்டான். முடிச்சிடலாம், போனா வந்த நேரம் ஒவ்வொன்றும் நல்லபடியா நடக்குது. அதையும் நடத்திட்டு அவர் கடவு முடிஞ்சிடும். ஏண்டா பாண்டி, வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்கிறது வெள்ளிக்கிழமை, எங்கடா போன? அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என் கடைசி தங்கச்சி கல்யாணம்டா. இந்தா இத வச்சுக்கிட்டு ஜாலியா போய் தண்ணியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த காசுக்கு தான்டா நாய பயம் உழைக்கிறோம், இதை குடிச்சு கறியாக்கணுமாடா. டேய் உன் தங்கச்சி கல்யாணம் உனக்கு முடிட்டுருந்தா, நீ ஒரு நாள் ஆகுது, வயிறாலாம் சாப்பிடலாம்டா. என்னம்மா இந்த கல்யாணத்துக்கு பாண்டி வரலையா? இல்லைங்க, வர முடியலையா, பணம் மட்டும்தான் அனுப்பிச்சு விட்டுருந்தான். அவன் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கும், எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ளே கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவான். அப்பா சொல்லுப்பா. பாண்டி
பா தங்கச்சி கல்யாணம் எப்படி பா நடக்குது எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு பா உனக்கு எதனா பணம் தேவைப்பட்டா சொல்லுங்கப்பா ஒரு குறையும் இல்லப்பா நீதான் எல்லாத்தையும் அமிச்சிட்டியே எல்லாம் நல்லபடியா நடக்குது யார் ஃபோன் பக்கத்துல இருந்தா கொடுங்க என்னப்பா பாப்பா கொடுங்க பா நான் சரி சுமதி பேசலாம் இந்தாமா அண்ணே டேய் சுமதி எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படிடா இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன்டாமா எப்பனே வருவீங்க நான் வந்தறேன் நான் சீக்கிரம் வந்தறேன் அண்ணே நான் தமிழ் பேசுறேனே ஏ தமிழ் எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேனே நீ நல்லா இருக்கேனே நான் நல்லா இருக்கம்மா அண்ணே இந்த மகனுக்கு ஓம் பேர் தானே வச்சிருக்கே பாண்டின்னு அப்படிங்களா அந்த பாண்டி சார் கிட்ட கொஞ்சம் கொடுங்க நான் பேசுறேன் இந்த மாமா கிட்ட பேசு பேசுப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேளு எப்படி இருக்கீங்க ஏ ஏ குட்டி பாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வருவீங்கன்னு கேளு எப்போ வருவீங்க வந்தறேன் வந்தறேன்டா செல்லம் வரும்போது உங்களுக்கு சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரிங்களா என்னப்பா நல்லா இருக்கியா மா என்னையா பாண்டி கண்ணுக்குள்ளே நிக்கறியா பார்க்கணும் போலயே இருக்கு எப்பயா வருவே வந்தறமா சீக்கிரம் வந்தறமா மா தங்கச்சி கல்யாணம் நடந்துருச்சாமா இல்ல இப்போதான் தாலி கட்ட போறாங்க கேட்டு மேல சத்த கேக்குறியா கேக்குறமா இந்தா கேட்டுச்சையா ஆ கேட்டம்மா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சியா அம்மா அண்ணன் கிட்ட இருந்தமா போனே இந்த பீஸ் அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனே இந்த ஆசீர்வாதம் பண்ணல நல்லறம்மா நல்லறா மா எல்லாரும் ஜாகிரதையா பாத்துக்கமா நான் மறுபடியும் போன் பண்றேம்மா உனக்கு பாண்டி தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சாடா ஆ நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா அதுக்கு என்ன பண்ணி ஃபீல் பண்ற வா போலாம் வா போலாம் வா வா பார்க் பீச் சினிமா சொந்தக்காரங்க வீடு ஏன் கோயிலுக்குள்ள துணை இல்லாம யாரும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்பிறது கிடையாது அவங்க நம்பி அனுப்புற ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான் கடவுளே கூட நம்பாதவங்க ஒன்னே ஒன்னே நம்பி தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க பெத்தவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண உடனே எந்த ஸ்கூல்ல தலை நிமிந்து நடந்தனோ அந்த ஸ்கூல்ல தலைகுனிய வச்சிட்டான்டா அந்த சுந்தர பாண்டிய அவன லாரியில ஏத்தி கோணில அள்ள நம்மடா என்னங்க சீக்கிரம் வாங்க மணி ஆவுது என்னத்த இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க பின்ன சிவகாமி எல்லாம் கட்டலான்னு துபாயில இருந்து உத்தரவு வந்துச்சு இப்ப புள்ளைகள எல்லாம் கூப்பிட்டு பூமி பூஜை நடத்துற சந்தோஷம்தான் பரபரப்பு இல்லாம பின்ன எப்படி அப்படியே அத்த ஆமாடா நம்மளும் சொந்த வீடு கட்ட போறோம்ல எத்தனை நாள் கனவு அது போயிட்டு பொழுதுல வந்துருவோமா வந்து நிறைய வேலைங்க இருக்கு அத்த அத்த சின்ன பாண்டி பொம்மை விட்டுட்டு போயிட்டான் ஐயோ மறந்துட்டேம்மா போனதும் பொம்மையே தான் முதல்ல கேப்பான் புவனா வீட்ட பத்திரமா பாத்துக்கோமா போயிட்டு வரோம் சரி வரம்மா பேசணும்னு சொல்றாங்க சுகமே சுகமே என்ன அதை எடுக்கூடாது சொல்லுங்க கேட்டுப்பா
நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஏப்பா முகத்தை பார்க்க முடியாம போறேன்னு நினைக்கும் போது ஐயா பாண்டி அம்மா உன்ன விட்டுட்டு போக போறேன்டா. நீ எங்க இருந்தாலும் என் உசுறு ஒன்னு சுத்திக்கிட்டே தானே இருக்கும். அப்பா சூதுவாச தெரியாதவர்டா, அவர் பத்திரமா பார்த்துக்கடா. ஒரே ஒரு வார்த்தை தானா இருக்கு, எல்லா பேரன் பசங்களும் பார்த்துட்டேன்டா, பிள்ளைகளை மட்டும் பார்க்க முடியலடா எனக்கு. பாடி பாண்டிட்டு இருந்து போன் வந்திருக்கு பாபா. ஐயா பாண்டி என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பணியில காலையில மனசெல்லாம் ஒரு மாதிரி அதான் பா. அம்மாவுக்கு நான் புடவை அனுப்பி வச்சேன், வந்துருச்சாப்பா? வந்துச்சியா? வந்துச்சு பா. அம்மா புடவை கட்டி பார்த்தாங்களாப்பா. பா பாண்டி, பாண்டி
அந்த புடவை கட்டாங்க கட்டிட்டா எப்படி பார்க்கு நீ எப்போ சொல்வி முத்தாலம்ம செல போல இருப்பான் செலையா இருக்காய் அப்பா அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு அம்மா கிட்ட போன் கொடுங்கப்பா அப்பா 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 பாண்டி அம்மா சாமி கிட்ட போயிருக்காப்பா என்னப்பா இல்ல இல்ல சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காப்பா கோயிலுக்கு போயிருக்காங்களா சரி சரி அப்பா போனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா அப்பா 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 போனாவும் பக்கத்துல எங்கயோ கடைக்கு போயிருக்காப்பா அப்பா அம்மாவை நீங்க தான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும் அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கப்பா நான் வர வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும் சரிங்களா சரியா நீங்களும் உடம்பு பாத்துங்க சரியா வெச்சிரேன்ப்பா ஐயோ பத்திரமா பாத்துக்க சொன்னானே ஏம்மா 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 பத்திரமா பாத்துக்க சொன்னானே என் பாண்டி வந்து கேட்டானா என்னடி சொல்லுவேன் தைரியமா இருக்க வேண்டியது நீங்க தானே நீங்களே இப்படி இருந்தா இப்படி அடிபட்ட உடம்பு ரொம்ப நேரம் தங்காது ஆக வேண்டியது பாப்போமே மாமா இப்படி இடிஞ்சு போய் கிடந்த அந்த பிள்ளைகளுக்கு யார் மாமா தைரியம் சொல்லுவா இப்படி ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும் வாங்க மாமா சாப்பிடலாம் எப்படி இருக்கீங்க பாண்டியோட அம்மா இறந்த விஷயம் இவ சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் புவனா வீட்ல இருக்காளா வரேனே சரி வரேனே ஏய் சைக்கிள் கடை உனக்கு எவ்வளவு தரணும் 30 ரூபாய் 30 ரூபாய்க்கு எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து சதம் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த அப்படி சில்லற இல்லையா வந்து குற கூலிக்கு லாரி ஓட்டி இருந்த கையில 1000 ரூபாய் கட்டு எப்படி வந்திருக்கும் இனி எப்படிடா இனி எப்படிடா தரிகாதீங்க அப்படியே அப்படியே இனி எப்படி பாத்தறதுல அந்த தேவனாய கண்ணு துக்கமா வெட்டி போடாம அந்த தவளரா சொல்றீங்க அந்த கவாலி பேமேன வெட்டாம விட மாட்டடா வேணா விட தலையாட்டி உன் காலை பிடிச்சு கடிக்கறடா சொன்னே கேளுடா இந்த டேவர வெட்டி கொல்ல சொன்னேன் யாருன்னு தெரியாம போயிருமா டேடே வேடடா பகாலி மாப்பள நாளைக்கு ஊர்ல இருந்து வராடா அத்தை தப்பா பேசுறதுக்கு நான் கருத்துட்டு ஜெயிலுக்கு போட மாட்டா இந்த குடும்பத்துக்காக செக்குமாட உழைச்சவனாவே அவனை ஜெயிலுக்கு அனுப்பலமாடா நம்மள தாண்டா பாத்துக்கிற சொல்லிட்டு போனே கையெடுத்து கும்புற முத்தாளமே செல மாதிரி இருக்குன்னு நம்ம அத்தையை சொல்லுவான்டா அத சேச்சவன நம்ம சும்மா விட முடியுமாடா மாப்பிள வந்துட்டு போட்டும்டா கொள்ள சொன்ன எவனா இருந்தா மொத்த குடும்பத்தை வெட்டி பிடி ஜெயிலுக்கு போம்டா ஆண்டே அம்மா அப்பா வைப்ப பக்க பாருங்க ஜோக்கா வந்திருக்கியே ஆமாடா சந்தோஷம் தான நல்லா இருக்கனே சூப்பரா இருக்கு நான் வாங்கி கொடுத்த பொருளை எங்க அம்மா கிட்ட நீயே கொண்டு கொடுத்துறடா நீ நேரா கொண்டு கொடுத்தா தான் நான் வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க நானே போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன்டா நீ ஏன் ஃபீல் பண்ற டேய் உங்க அப்பா கண்ண ஆபரேஷன் தானே நானே பக்கத்துல இருந்து பண்ண வைக்கிறேன் ஒண்ணும் ஃபீல் பண்ணாத சரியா பாண்டி பாண்டி போயிட்டு மறந்துடாம ஃபோன் பண்ணியா நான் ஃபோன் பண்றேன்டா உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துல எல்லாரையும் பக்கத்துல வெச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன் சரி பாண்டி அப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுத்திட்டு திரியாதீங்க சரியா சரி பாண்டி போடிக்கு வந்த இடம் ஜாக்கிரதையா இருக்கணும் சண்டை கண்ட போட கூடாது சரி பாடி வரேன்டா நீ தான் அடிக்கடி அழுதுட்டே இருப்ப தைரியமா இரு வணக்கம் பாஸ் என்னாச்சு காலு இதுவா கிளவன்ட்டு வரும்போது கார் கார் அடிச்சு போட்டு போயிட்டான் கால் போயிடுச்சு பல பேர் சாவும் பாஸ் சும்மா விடுமா வரேன் பாஸ்
யாருப்பா அது? பாண்டியா? ஆமனே. நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கனே. சரிப்பா. ஏய் மாத்ரே தலையாட்டி எப்படி இருக்கீங்க? தலையாட்டி நல்லா இருக்கியா? பூ வியாபாரத்துக்காக பணம் சூட்டல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கா இல்ல குடிச்ச அத விடு மாப்ள வியாபாரம் நல்லா நடக்குன்னு சொல்லேண்டா நல்லா நடக்குது மாப்ள அத சொல்லி தொலைக்க வேண்டியது தானே டேய் மொக்க ரொம்ப நன்றிடா நீ மட்டும் இந்த உதவி செய்யலனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்டா ரொம்ப நன்றிடா ஏய் என்னடா உச்சி எப்படி இருக்க டேய் மெக்கானிக் செட்ல எப்படி தான் இருக்க ஏய் பைக் பைக் வாங்குறதுக்கு பணம் அனுப்புன வந்துச்சா அதானே வந்துட்டல ஏன்டா இவன் இப்படி ஃபீல் பண்றான் கவுன்சிலர் அண்ணா என்ன பதவி இருக்கா போயிடுச்சா உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன ஓ ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாக்குறீங்க அதான் இது கூட இல்ல பாட்டிலுக்காக தானே நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க பாட்டில் மட்டும் இல்லடா உங்களுக்கு வாட்ச் நிறைய வாங்கி வந்திருக்கேன் போய் அந்த பேக் எடுங்கடா போங்கடா டேய் அழுவுறத விடுங்க கவுன்சிலர் வா வெளியே நின்னு பேசினா அம்மா திட்டுவாங்க வாங்கடா வாங்க வாங்க மேடம் வணக்கம் மேடம் ஏய் நான் தான் வந்துட்டேன்ல ஏன் அழுவுறீங்க ஏன்டா ஏய் சுமதி அழக்கூடாதுரா நல்லா இருக்கியா மாப்பிள நல்லா இருக்கீங்களா மாப்பிள ஓய் குட்டி நான் தானே உங்க மாமா போன்ல பேசுவீங்களே ஏய் தமிழ் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா வணக்கம் மாப்பிள நான் உங்ககிட்ட போன்ல பேசணும் தான் தமிழ் சொல்லிச்சு ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களாமே ஓய் குட்டி பாண்டி உன்ன மாதிரி இவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டேனே இவருக்கு கூடி சீக்கிரத்துல ஒரு பொண்ணு பேத்து கொடுத்துறேன் போனா எங்க அந்த கடைக்குட்டி ஓய் ஏன்டா அழுவுறீங்க நான் தான் வந்துட்டல்ல மாப்பிள அம்மா சொன்னாங்க நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா பாண்டி வந்திருக்க இந்த சிவகாமியும் அப்பாவும் எங்க போனாங்க சிவகாமி சிவகாமி எங்க ஓ புள்ள வரானு விதவிதமா சமைச்சிட்டு இருக்கியா உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு மூக்கு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டு இங்கேயும் காணும எங்க போச்சு சிவகாமி இந்த சுந்தர பாண்டி வாதியார் வாரு எங்க போன எங்க இருக்கிறீங்களா நீங்க சுந்தர பாண்டி வாதியார இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் திரும்பாம இருக்கீங்களா திரும்புங்க ஐயா பாண்டி பாண்டி பண்டி 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 ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நாம் ஒழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச திருநீர் பூசினக்கை திருநீரா ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ என்ன போல பாவி யாரோ இங்க வந்து போறக்கல கொள்ளி வைக்கும் கொடுப்பினையோ எனக்கு இங்கே கிடைக்கல
கழுத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்ல கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்ல கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும் அம்மா இல்ல கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும் பாப்புல என்னையா மாப்பிள இங்க வந்து படுத்திருக்க டே நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துல தானடா எங்க அம்மா விட்டு போன இப்படி அநியாயமா எங்க அம்மா சாக விட்டீங்களடா பாப்புல அத்த காச்ச தலைவலியில சாகலடா ராரி ஏத்தி கொண்டு விட்டாங்கடா Come on.
பாவம் செஞ்சானோ கருப்பு சாமி காவு வாங்கிடுச்சியா அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீடு கட்டிடலாம்ப்பா எல்லாத்தையும் ஜாகிரதையா பாத்துங்கப்பா போனா போயிட்டு வர வரேண்ணா வரம்மா போயிட்டு வரேன் ஓகே போயிட்டு வரேன்டா எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்றேன் ஐயா பாண்டி பார்த்து சூதானமா போயிட்டு வாயா பாண்டி பார்த்து சூதானமா போயிட்டு வாயா மாப்ள என்னடா ஆச்சு பாண்டி ஐயா பாண்டி பாண்டி என்ன ஆச்சு அப்பா நான் போன தடவை ஊருக்கு போகும்போது கூட அம்மா இதே வார்த்தையை தான்ப்பா சொன்னாங்க நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த தாய் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலப்பா மறுபடியும் நான் ஊருக்கு போறேன் உங்களை யாருக்காவது ஏதாவது ஒண்ணப்பா நான் போலப்பா நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா நான் போல இங்கே இருந்துடுறேன்ப்பா ஐயா பாண்டி நாங்களும் அதை தாயா நினைச்சோம் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வழியும் முடிச்சிருவேன் பரவாயில்ல சார் நீங்க பொறுமையாவே கட்டுங்க இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி கோயிலில் இருக்க சாமி எங்கள் அம்மா தான் சார்